அந்தலிருந்து ஒரு 8 வருஷமாக இப்பொழுதும் தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம் மற்ற பல ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாரும் டார்வினுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அந்த சமயத்தில் அது லிங்கனோட பிறந்தநாளும் டார்வினோட பிறந்தநாளும் ஒரே நாள். இது ஒரு அன்யூஷுவல் கோஇன்சிடென்ஸ் தான், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் மிக முக்கியமான ஆளுங்க அவர். இமான்சிபேஷன் கொண்டு வந்து அமெரிக்காவில் ஸ்லேவரியை ஒழிக்க பார்த்தாரு. இவர் ஸ்லேவரியை ஒழிஞ்சு போகணும்னு சொல்லி அதிகம் பேசினவர். அவருடைய பரம்பரையில் அவருடைய தாத்தா அவங்களெலாம் ஸ்லேவரியை ஒழிக்கணும்னு சொல்லி பேசினவங்க. அதில் ஒரு தாத்தா வந்து வெட்ஜூட்னு ஒரு பாட்ரி பண்ணுறவங்க, ரொம்ப ரிச் பீப்புள். அந்த பாட்ரியில் சின்ன சின்ன மெடாலியன்ஸ்லாம் அவர் பண்ணி இங்கே இருக்குன்னு, இதில் இருக்கான்னு தெரில, பிறகு ஒருவேளை வரும். அவர் அதை விற்று ஸ்லேவரியை ஒழிக்கணும்னு பண்ணவர். அமெரிக்காவில் ஒரு பெரிய பாட்னிஸ்ட் இருந்தார், ஆசா கிரேன்னு சொல்லி, அவரோட டார்வின் கம்யூனிகேஷன் அப்பப்போ எழுதிக்கிட்டே இருப்பார். அப்போ சொல்கிறார் ஒரு இடத்துல, அங்கே சிவில் வார் வரப்போகுது, 1 மில்லியன் பீப்புள் செத்தாக கூட பரவாயில்ல, ஸ்லேவரி அதனால் ஒழிஞ்சிச்சுன்னா அதான் நல்லது உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி. அவருடைய பீகிள் என்ற கடல் கப்பலில் போய் பிரேசிலுக்கு போகிறாரு. அங்கே பிரேசிலில் போய் மக்களை பார்த்தா, ஒரு இடத்துல இருக்கிற மக்கள் அவ்வளோ மோசமான மிருகமான நிலையில் இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல பார்த்தா ஸ்லேவரி, சுகர் கேன் வளர்க்குறாங்க, லிக்கர் செய்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆப்பிரிக்கன் பெண்களை ஸ்லேவரை வச்சுக்கிட்டு கையில் வந்து ஸ்க்ரூ போட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம், சொன்னது செய்யலைன்னு சொன்னால் முறுக்குவானோம், அழுவாங்களாம், சத்தம் கேட்குமா, டார்வின் அதை கேட்குறாரு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவர், இது என்ன, இது படைப்பு, இது என்ன ஒரு பரிணாமம், இது இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்கை கொண்டு வரத்துக்கா பரிணாமம் உலகாலெல்லாம் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி வர வர கடைசி காலத்தில் அவருக்கு கடவுள் நம்பிக்கையை போச்சு. அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்தவர், தியாலஜி படிக்கணும்னு கூட போனவர், 3 பெண்கள் பிறகு இறந்துட்டாங்க. கடைசியில் அவர், நான் ஒரு அக்னாஸ்ட் மட்டும் கிடையாது, ஆஃப்டர் ஆல் என்னுடைய பிரெயின் எங்கேருந்து வந்துச்சு, தவளையிலேருந்து, மற்ற மிருகத்திலேருந்து, பறவைகள்லேருந்து, இந்த மாதிரி எவல்யூஷன் வந்த பிரெயின் தானே, இந்த பிரெயின் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹியூமிலிட்டியாக தன்னை பற்றி சொன்னவர் அவர் கடைசி காலத்தில். இதே சமயத்தில் இது வந்து நம்ம ஊரில் பெரியவருடைய அறிஞர் அண்ணாவனுடைய 100வது ஆண்டு. இன்றைக்கு இருக்கிற நிலையில் நம்ம இவரெல்லாம் இல்லாத போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு. உலகம் பூரா இன்றைக்கு டார்வின் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் ஒரு நாளைக்கு, ஆனால் ஒரு நாள் பிந்தி வரதுனால. எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, டு ரிஃப்ளெக்ட் அண்ட் ஆக்ட் ஆன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் பிரேவரி, துணிச்சலோட தைரியத்தோட இன்டலெக்சுவல் அப்ரோச் எடுங்க. பெர்பெச்சுவல் கியூரியாசிட்டி, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கல்லை தொட்டாங்க, ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறதுக்கு முன்னால் அவங்க மனசில் என்னென்னமோ யோசித்துருப்பாங்க, இது என்ன இருக்கும், இது ஸ்மூத்தாக இருக்குது, இது இப்படி இருக்குது, ஏன் இருக்குதுன்னு சொல்லி அந்த கியூரியாசிட்டி மறையக்கூடாது. உங்களுக்கு 70 வயசானாலும், 80 வயசானாலும், இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் சொல்லி. ஏன்னா டார்வின் அந்த மாதிரி ஒரு பெர்பெச்சுவல் கியூரியாசிட்டி இருந்ததுனால தான் உலகத்தில் இவ்வளோ பெரிய கருத்தை நமக்கு கொடுத்தாரு. சயின்டிஃபிக் திங்கிங், சும்மா மூட நம்பிக்கை வச்சுக்கிட்டு இதான் முடிஞ்சு போன கதைன்னு சொல்லாத. அவர் கிறிஸ்டியன், அவர் கூட தான் நினச்சிருக்கலாம், ஆமாம் ஆதாம் ஏவல் இப்படி தான் வந்தாங்க, போதும்பா இந்த கதை, இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துருக்கலாம் அவர். இல்லை, நான் தோண்டி பார்த்து உண்மை என்னான்னு, நான் என் மைண்ட் எங்கெங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் தோண்டி பார்த்தவர். ஹங்கர் ஃபார் ட்ரூத் ஆஸ் எம்பாடின் சார்ல்ஸ் டார்வின் ஒரு மாதிரியாக வச்சுக்கிட்டு உலகம் பூரா செலிப்ரேட் பண்ணுங்க வருஷா வருஷம்னு சொல்லி, இது 1995 துவங்கினாங்க டார்வின் டே செலிப்ரேஷன். செலிப்ரேஷன், ஆக்டிவிசம் அண்ட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ், எஜுகேஷன் அண்ட் ஹியூமன் வெல்பீயிங். டார்வின் சும்மா வெறும் சயின்ஸ் மட்டும் பண்ணிவிடலை, எல்லா காலகட்டத்திலையும் அவர் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பேசினவர், அவர் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணவர். ஆக உலகம் பூரா இதுக்காக தான் நம்ம கொண்டாடுறோம். இன்றைக்கு டார்வினை பற்றி நம்ம பேசும் பொழுது, இந்த கடந்த 150 வருஷத்துக்கு முன்னால், 158 வருஷத்துக்கு முன்னால் அவர் பப்ளிஷ் பண்ணார் அவருடைய தியரியை. இன்றைக்கு அந்த தியரியை வச்சுக்கிட்டு எந்த நிலையில் விஞ்ஞானிகள் அதை பார்க்குறாங்க, அதை தாண்டி என்னென்ன நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்லாம் சிலதை நம்ம பார்க்க போகிறோம்.
அவர் காலத்தில் பெரியார் இருந்திருந்தார்னா அவர் சொல்லியிருப்பார், டார்வின் நீ சொல்கிறது ரைட்டு தான், பெரியார் ஐயா கொஞ்சம் பிந்தி பிறந்தவர், நமக்கெல்லாம் புரியுமோ புரிஞ்சிருக்கலையோ பெரியாருக்கு இடம்னு புரிஞ்சிருக்கும். அவர் மைண்ட் அந்த மாதிரி, அவர் ஒன்றும் பெரிய காலேஜில் போய் ஆராய்ச்சி செய்யலை, ஒன்றும் பெரிய படிப்பெல்லாம் படிக்கலை, ஆனால் அவருடைய மைண்டும் அவருடைய நர்வ்ஸும் அவருடைய திங்கிங்கும் அவ்வளோ டியூன் ஷார்ப்லி டு வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் வாட் மைட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், இனி வரும் உலகன்னு ஒரு புக்கு எழுதினார் பின்காலத்தில். இது இப்போ ஐ திங்க் 1943 நினைக்கிறேன். நார்த் ஆர்காட்டில் எங்கேயோ ஒரு கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாராம். அந்த ஃபங்க்ஷனில் அவர் பேசியிருக்கார் இனி வரும் உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அங்கே இருந்தவர் அண்ணாதோரை, அண்ணாதோரை சும்மா இருக்க முடியுமா, அவரால் உடனே நோட்ஸ் எடுத்துக்கிறார் அவர் பேசுகிறதெல்லாம் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போய் நான் இதை சின்ன புக்லெட்டாக போடலாமா அப்படின்னு சொல்லி அவர் ஆமாம் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்லெட்டாக போட்டாங்களாம். நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அண்மையில் தான் திடீர்னு இதை மறுபடியும் எடுத்து பார்க்கணும்னு ஆசை வந்தது. வந்ததுக்கு காரணம் என்னன்னா, மரினாவில் நடந்த இந்த பெரிய விஷயம், ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி போனாங்க. வெறும் ஜல்லிக்கட்டுக்காக அவங்க போனாங்கன்னு நான் நம்ப விரும்பலை, அது மட்டும் போயிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னால் பல 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 காரணங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்தையும் வச்சு காமிச்சிருக்காங்க, எங்களால் என்னென்ன செய்ய முடியுன்றத்தையும் முன்னால் வச்சுருக்கிறாங்க. அப்போ என்ன சொன்னார் அந்த இனிவரும் காலன்ற புக்கில் அவர், இன்றைய மக்களிலே பலருக்கு பழமையிலே இருக்கும் மோகம் அறிவையே பாழ் செய்து விடுகிறது. பாருங்கள், 74 வருஷத்துக்கு முன்னால் எழுதுகிறார், புதிய உலக தோற்ற வேகத்தை தடை செய்து விடுகிறது, பழைய முறைப்படி உள்ள அமைப்புகளால் லாபம் அடையும் கூட்டம் புதிய அமைப்பு ஏற்படுவதை தடுக்க முயற்சிப்பது இயற்கை, ஆனாலும் பாமரனின் ஞானசூன்யம் சுயநலக்காரரின் எதிர்ப்பு என்னும் இரண்டு பெரிய விரோதிகளை கண்டு கலங்காமல் வேலை செய்வோரே இனிவரும் உலக சிற்பிகளாக முடியும். அந்த சிற்பிகளின் கூட்டத்திலே நாமும் சேர்ந்து நம்மாலான காரியத்தை செய்ய வேண்டும் என்று வாலிபர்கள் பகுத்தறிவாளர்கள் ஆசைப்பட்டு உழைக்க முன்வர வேண்டி இதை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன புக்லெட்டில் எழுதினார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் இந்த இடத்துல அன்றைக்கி நடந்தது. அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போவோம், உங்கள் பழமையிலலாம் மாட்டிக்க மாட்டோம், அது உங்கள் பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வேறு ஒரு காலம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு காமிச்சது தான் அன்றைக்கு நான். ஏன்னா அது மாணவர்கள் மட்டும் கிடையாது, குடும்பம் குடும்பமாக போனான். பரிணாமத்தை பற்றி பேசும்பொழுது டார்வின் சொன்னது என்னன்னா, ஒட்டு மொத்தமாக ஹவு த எர்த் பிகேம் லிவிங். நீங்கள் நானும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் சின்ன ஒரு இடத்துல பூமி மேலே, இங்கே தாண்டி போனால் மக்கள் கூட்டம், அங்கே தாண்டி போனால் மரம் கூட்டம், அந்த தக்கம் தாண்டி போனால் தண்ணி பறவை குருவி, இந்த எல்லாம் இந்த எர்த்தில் எப்போ தான் உயிர் வந்துச்சு. ஏன்னா எர்த் மேலே என்றைக்கு எர்த்து உண்டாச்சோ அன்றைக்கே உயிர் கிடையாது, அங்கே எத்தனையோ பில்லியன் வருஷத்துக்கு பிறகு தான் உயிர் வந்துச்சு. இது எப்படி வந்தது, எப்படி இது பழுகி பெருகுச்சு, அண்ட் தென் ஹூ ஆர் வி, நம்ம எப்படி வந்தோம், வாட் ஆர் வி டூயிங் ஹியர், நம்முடைய பொசிஷன் என்ன. பூமியில் மட்டும் கிடையாது, இந்த அண்டத்தில் நம்முடைய பொசிஷன் என்ன, இப்படி பல கேள்விகளை எழுப்போது தான் பரிணாமம். அவரும் எழுப்பினார், சிலதெல்லாம் புரியாதெல்லாம் அவருக்கு எல்லாத்துக்கும் அவர் ஆன்சர் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம அது கேட்கத்தான் செய்ய வேண்டியிருக்கு. பூமி பூரா உயிர் இருக்குன்னு சொல்லிடலாம், ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இது எங்கே போக போகுது. அமெரிக்கன் இந்தியன் குரூப்பில் ஒரு குரூப் இவங்க ஒமாஹா இந்தியன்ஸ்னு, அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா உயிர்களும் நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் ஸ்பிரிட்டாக இருந்தோமா, அந்த ஸ்பிரிட் எங்கன்னா உட்காரலாமான்னு பார்த்துச்சான், பூமியில் ஒரே தண்ணியாக இருந்துச்சான், பிறகு நெருப்பெல்லாம் வந்து ஒரு நிலம்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த அவங்க வந்து செட்டில் ஆனாங்களாம். அது அவங்களுடைய ஒரு கதை. இந்த மாதிரி கதைகளுக்கு பேர் தான் காஸ்மோஜெனிஸ்ன்னு சொல்கிறோம், அண்டப்பிறப்பியல், கிரியேஷன் மித்ஸ், படைப்பினுடைய தொன்மை கதைகள். எங்கே போனாலும் கதைகள் உண்டு, சைனாவில் ஒரு முட்டை கதை உண்டு, இங்கே கிரீக்கு கீழே போனாலும் ஒரு கதை உண்டு, இஜிப்சன் விட்டு போனாலும் ஒரு கதை உண்டு, நம்ம ஊரில் வந்தாலும் கதை உண்டு, இஸ்ரேலில் போனாலும் கதை உண்டு,
உலகம் எப்படி வந்துச்சு, மக்கள் எப்படி வந்தாங்க, தலையிலேருந்து வந்தாங்களா, காலிலேருந்து வந்தாங்களா, எலும்புலேருந்து வந்தாங்களா, எத்தனை கிரியேஷன் மித்ஸ் இருக்குது, ஆயிரக்கணக்கான கிரியேஷன் மித்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கிடையாது, ஒரு ஒரு கலரும் காமிக்கிற இடத்துல ஒரு கிரியேஷன் மித்ஸ் இருக்குது. இயற்கையாகவே மக்கள் கியூரியாசிட்டி, தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு யாரோ பதில் சொல்லணும், தவறு கிடையாது. யாரோ ஒரு சொன்ன பதில் அந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு வேளை ஒத்து போயிருக்கலாம், அதை வச்சு அவங்க பில் பண்ணுறாங்க, கதை கட்டுறாங்க. இதுதான் நம்ம மித்துன்னு சொல்கிறோம். மித்தை நம்ம தப்பாக நினச்சிக்கிட வேண்டியதில்லை. அந்த மித்தை எப்படி எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணுறோமோ அது வேறு விஷயம். இதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு உண்மையை பார்க்க முடியுமா, ரியாலிட்டியை கண்டுபிடிக்க முடியுமா, மெய்ப்பொருள் எது என்பதுன்னு காணக்க முடியுமா, அப்படி பார்க்கணும்னு சொன்னால் பெருமையை வச்சுக்கிட்டு பார்க்க முடியாது. இது நாங்கள் தாங்க முதல்ல செஞ்சோம், எங்கள் ஊரில் தாங்க முதல்ல மொழி வந்துச்சு, நாங்கள் தாங்க எல்லா கடவுளையும் வேதத்துக்குள்ளே கொண்டு வந்தோம், இங்கே தாங்க மக்கள் வந்தாங்க, அங்கே இருக்க மாட்டாங்க பாருங்கள். ஒரு ஐடியாலஜி, என் ஐடியாலஜிக்கு மேலே ஐடியாலஜியாக கிடையாது, இதை தான் நான் பரப்புவேன் நான், இதை தான் மற்றவங்களெலாம் ஃபாலோ பண்ணணும். மேலாண்மை, அதிகாரம், இவையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த மெய்ப்பொருளை காண முடியாது. இதெல்லாம் தாண்டினவர் தான் சார்ல்ஸ் டார்வின். ஆராய்ச்சி முறையை மட்டும்தான், அதை தான் நம்ம சயின்டிஃபிக் மெத்தட்னு சொல்கிறோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணதுனால தான் அவர் அவ்வளோ பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சார். இது மித்தாலஜியா இல்லை சயின்ஸா? பூமி இங்கே இருக்குது, சூரியன் இங்கே இருக்கான். இன்றைக்கி காலையில் எழுந்தால் கூட நான் எழுக்கும் போது சூரியன் கிழக்க இருந்துச்சு, ஈவினிங் நான் போகும்போது அது மேற்க தான் போகும். நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னை சுற்றி தான் சூரியன் போகுதுன்னு சொல்கிறது ஈஸி. இது மனுஷனுடைய லிமிட்டேஷன்ஸ். திருப்பி திருப்பி சொன்னால் கூட, நான் சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன், அது எப்படிப்பா பூமி வட்டமாக இருக்கும், அவர் ஒரு ஆரஞ்சு பழத்தை கொண்டு வந்து காமிச்சார். நான், இல்லையே ஆரஞ்சு பழத்தில் இங்கே இருந்தால் மேலே இருக்கிறோம், இங்கே இருந்தால் தலைக்கீழாக தானே இருப்போம். அந்த கிராவிட்டி இன்ஃபர்மேஷன் புரியத்தே நமக்கு கஷ்டம், ஏன்னா நமக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதை புரிஞ்சு அதை மாற்றி நமக்கு சரியாக சொல்கிறதுக்கு வேறு ஒரு பிரெயின் வேணும், அது எனக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு உண்டு. இந்த உலகத்தை பற்றி, இங்கே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை பற்றியும் சொல்கிறதுக்கு எனக்கு சரியாக சொல்ல தெரியாது, பெரியாருக்கு சொல்ல தெரியும். இப்படி இருந்த மக்கள் சொல்லும் பொழுது தான், நீ ஒரு தியரி வச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் இந்த தியரி சரியாக ஒத்து போல என்னுடைய ஆராய்ச்சி முறைக்கு, நீ இதே தான் கரெக்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு கட்டுக்கதை ஆகிடும். இன்றைக்கும் ஒரு மக்கள் இருக்காங்க, ஃப்ளாட் எர்த் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது அமெரிக்காவில், பூமி வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குதான், நீ என்ன சொன்னாலும் அவனால் நம்ப முடியாது, இது ஃப்ளாட் எர்த் சொசைட்டி தான், அது சொசைட்டியே இருக்குது, நீங்கள் வெப்பில் போய் பாருங்கள் நீங்கள். அதே மாதிரி ஆறு நாள் கிரியேஷன் சொசைட்டி ஒன்று இருக்குது, இந்த பூமி ஆறு நாளில் தான் கிரியேஷன் பண்ணப்பட்டது, ஏழாம் நாள் கடவுள் ரெஸ்ட் எடுத்தார். அதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டே வச்சுருக்கிறான், கிரியேஷன் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி, அங்கே சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, அங்கே பிஹெச்டி வேறு வாங்குகிறாங்க. இது உள்ளே போய் நீங்கள் மாட்டிக்கலாம். ஆனால் அறிவியலில் போகும்பொழுது இதை தாண்டி போய், இல்லையா சூரியன் இங்கே இருக்குது, பூமி இங்கே இருக்குது, இதுதான் ரியாலிட்டி. இதை கூட யாரும் மாற்றி முடியுமோ, ஒருவேளை இந்த குழந்தை நாளைக்கு ஒரு தியரி கொண்டு வரலாம், ஆனால் அதுக்கு ஒரு பெரிய சயின்ஸ் தேவை. சயின்ஸ் அப்படி தான் போகும், சயின்ஸில் வந்து ஒன்றும் அப்சல்யூட் முடிவுன்னு ஒன்றும் கிடையாது. இந்த பூமி மேலே இருக்கிற எல்லா உயிரினங்களும், அது மேமல்ஸோ, அது இன்செக்ட்ஸோ, அது இன்செக்டிவாரஸ் பிளான்ட்டோ, அது ஃபங்கஸோ, எல்லாமே இந்த பயோடைவர்சிட்டின்னு இன்றைக்கி சொல்கிறோம். தட் பயோடைவர்சிட்டி இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன். பரிணாமத்தினுடைய ஒரு முக்கிய நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், அதிலிருந்து வந்தது தான் பயோடைவர்சிட்டி. இந்த பயோடைவர்சிட்டியை வச்சுக்கிட்டு தான் நம்ம சாப்பிட்றது, வாழறது, ஐயோ இன்றைக்கி பயோடைவர்சிட்டி அழிஞ்சு போகுது, அதை திருப்பி கொண்டு வரணும்னு சொல்கிறது, ஐயோ சென்னையில் மரங்கள்லாம் விழுந்து போச்சு திருப்பி நடுங்கன்னு சொல்கிறது, ஃபாரின் மரம் வேண்டாம், நேட்டிவ் மரம் நடுங்க, இந்த கதையை நம்ம சொல்கிறது எல்லாம் திமிங்கெல்லாம் இங்கே அடித்து போயிடுச்சு, அங்கே எண்ணெய் விழுந்துச்சு, கடற்கரையில் மிருகங்கள்லாம் செத்து போயிடுச்சு, மீன்லாம் செத்து போயிடுச்சு, இந்த பயோடைவர்சிட்டி எல்லாம் எவல்யூஷன் இல்லைன்னு சொன்னால் கிடையாது. த லவ் ஃபார் ஆல் லிவிங் க்ரீச்சர் இஸ் த மோஸ்ட் நோபிள் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் மேன். டார்வினே சொன்னார், இந்த உயிரினங்களை மேலே நீங்கள் வைக்கிற அன்பு மனித தன்மையில் ஒரு உயர்ந்த தன்மை அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு என்வரன்மெண்டலிஸ்ட், அவர் ஒரு இக்காலஜிஸ்ட், அவர் ஒரு கன்சர்வேஷனிஸ்ட். உங்களையும் என்னையை விட, கட்டாயம் என்னை விட அதிகமாக அந்த காலத்திலேயே 150 வருஷத்துக்கு முன்னாலேயே உயிரினங்களை கண்ணால் பார்த்தவர் அவர். நான் பார்க்காததெல்லாம் அவர் பார்த்துருக்கார். உயிருக்கு ஒரு வரலாறு உண்டு.
உயிருக்கு ரிலேஷன்ஷிப் உண்டு. நெல் மட்டும் தனியே கிடையாது, நெல்லுக்கும் இந்த மஷ்ரூமுக்கும் ஒரு வரலாறு உண்டு, ஒரு ஒரு உறவுகள் உண்டு. இதுதான் எவல்யூஷன் சொல்லிக் கொடுக்குறது. அந்த உறவுகளை பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த உறவுகள் வந்து ஒரு டேஞ்சரஸ் சேலஞ்சு நமக்கு. இந்த தம்பி எனக்கு உறவா, இந்த தங்கை எனக்கு உறவான்னு சொல்கிறதுக்கே நான் இன்னைக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நேரம் விட்டுக்கிட்டேன்னா நான் அப்புறம் அது எந்த கேஸ்டாக இருக்கும், அந்த குழந்தை சேர்ந்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் உறவு கொண்டு வரத்தான் பார்ப்பேன். நான் டார்வின் என்ன சொல்கிறாரு, இல்லையா இந்த ஃபங்கஸும் உனக்கு உறவு தான்றாரு. ஏன்னா எங்கே போய் பிறகு இந்த ஃபங்கஸை உறவு கொண்டுக்கிட்டு நான் எந்த உலகத்தில் போக போகிறேன், பெரியார் இருந்தால் சொல்லுவார் ஒருவேளை, இப்படி பாருடா இது உனக்கு புரியலையா, இதான் இதனுடைய அர்த்தம். நமக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கறதுக்கு சரியான ஆளுங்கள், அதனால் சின்ன சின்ன சந்துங்களுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு இன்றைக்கி இருக்கும். எல்லாமே ஒன்றுக்கு அந்த உறவுகளையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பரிணாமத்துக்கு ஒரு வரலாறு உண்டு. பரிணாமத்தினால் நம்ம கற்றுக்கொள்கிறது என்னன்னு சொன்னால், எல்லாருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. ஏதோ ஒரு காமன் ஆர்கனிசம், லாஸ்ட் யூனிவர்சல் காமன் ஏன்செஸ்டர், கடைசியாக ஏற்கனவே முன்காலத்துக்கு முன்னால் இருந்த ஒரு ஏன்செஸ்டர். அதுக்கு வார்த்தையே பாருங்கள், ஏன்செஸ்டர் அப்படின்னா மூலாதையர்னு அர்த்தம். அது என்ன பெருசாக இருந்திருப்பார், ஒரு சின்ன செல்லு அமீபா மாதிரி, அமீபாவை விட ஒரு சின்ன செல்லாக இருந்திருப்பார். அந்த லாஸ்ட் காமன் ஹியூமன் ஏன்செஸ்டர் எவ்வளோ நாளைக்கு முன்னால் இருந்தார், 400 கோடி வருஷத்துக்கு முன்னால், 4 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னால். இதுதான் நம்ம வரலாறு, 400 கோடி வருஷத்து வரலாறு. இந்த ஒரு சின்ன உயிரினத்திலிருந்து பெருகி 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 வந்து தான் இன்றைக்கு இருக்கிற பயோடைவர்சிட்டி நம்ம சொல்கிற எல்லா உயிரினங்களும். இதிலிருந்து வந்தது தான் இன்றைக்கி சொல்கிற பாக்டீரியா. என் த்ரோட்டில் முந்த 2 நாளைக்கு முன்னால் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்துச்சு, மாத்திரை எடுக்க வேண்டியிருந்துச்சு. என் த்ரோட்டை அட்ராக்ட் பண்ணுற பாக்டீரியாவும் இங்கேருந்து வந்தது தான். அந்த பாக்டீரியாவோடு சேர்ந்து இப்படி 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 போக போய் இங்கே வந்தது தான் நான். எனக்கு இந்த பாக்டீரியா உறவு தான், எனக்கு இந்த மீன் உறவு தான், இந்த பட்டர்ஃப்ளை உறவு தான், இந்த மஷ்ரூம் உறவு தான், பிளான்ட் எல்லாமே உறவுகள் தான். இந்த உறவுகள் உண்மைன்னு நீங்கள் நம்பலன்னு சொன்னால் இந்த லெக்சரில் உட்காராதீங்க, ஏன்னா எவல்யூஷனே இதுதான். கோர் ஆஃப் எவல்யூஷன் இஸ் தட் ஆல் லைஃப் இஸ் ரிலேட்டட் த்ரூ எ காமன் டிசன்ட், ஒரு காமன் ஏன்செஸ்ட்ரி. இன்றைக்கு மற்ற சயின்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, 100% ட்ரூ. இது இல்லாத இன்றைக்கி பயாலஜியே கிடையாது. நீங்கள் மாலிகுலர் பயாலஜியாக இருங்க, நீங்கள் ஹியூமன் அனாட்டமிஸ்டாக இருங்க, நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க, இந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இல்லாத உங்களுக்கு தியரியே கிடையாது. இது ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரூத் அபவுட் எவல்யூஷன். இந்த ட்ரீ மாதிரி காமிச்சோம் பாருங்கள், இது ஒரு மரம் செடி மாதிரி வளர்த்து காமிக்கிறோம் உறவினர்களை காமிக்கிறதுக்கு. முதல் முதல்ல இதை வரைஞ்சவர் டார்வின். அவருடைய புஸ்தகத்தில், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸை பற்றி எழுதின புஸ்தகத்தில் ஒரே ஒரு படம் தான் போட்டிருந்தார். அது இந்த படம் தான். என்ன சொல்கிறார், ஒரு ஏன்செஸ்டர் இருந்திருக்கலாம், அதுலேருந்து பிரான்ச் ஆகி பிரான்ச் ஆகி பிரான்ச் ஆகி பிரான்ச் ஆகி இப்படி வந்திருக்கலாம், இன்னொரு ஏன்செஸ்டர் இருந்திருக்கலாம், செத்து போயிட்டுருக்கலாம். அதான் நாங்கள் நான் ஃபாசிலாக காமிக்கிறேன் இல்லை, ஸ்ரீபெரும்புத்தூரில் போச்சுன்னு சொல்லி, அந்த மாதிரி இன்னொன்று கூட இருந்திருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு வந்து அப்புறம் செத்து போயிட்டுருக்கலாம், அழிவு. இன்னொரு இடத்துல அவருடைய நோட் புக்கில் எழுதுற இந்த மாதிரி ஒரு படம், இது அவர் புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னால் எழுதுறாரு, அப்படி வரைஞ்சி வச்சுக்கிட்டு சொல்கிறாரு அவரே எழுதி அவருடைய நோட்ஸ். இது ஐ திங்க் தட் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஏவுக்கும் இந்த பிக்கும் ரொம்ப தூரம் இருக்குது, ஆனால் பிக்கும் சிக்கும் கிட்டே இருக்குது, அதனால் பிஎம் சியும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், ஏவும் பியும் அல்லது ஏவும் சியும் கொஞ்சம் டிஸ்டன்ட்லி ரிலேட்டடாக இருக்கலாம், ஆனால் ரிலேட்டட். இதை இன்றைக்கு கம்ப்யூட்டரில் வச்சு நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் டிராயிங்ஸ்லாம் வருது. சும்மா வெப்சைட்டில் போய் பாருங்கள், ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ, லிவிங் ட்ரீன்னு போட்டு பாருங்கள், ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு போட்டு பாருங்கள், என்னென்ன மாதிரிலாம் வருது பாருங்கள். நீங்கள் அதில் வந்து இன்டராக்டிவ் ட்ரீஸ்லாம் வரும். இன்றைக்கி அவர் எதை வச்சு செய்கிறாரு, இதெல்லாம் ஃபேஸை பார்த்து, ஹைட்டை பார்த்து, இலையை பார்த்து, பூவை பார்த்து, அனாட்டமியை பார்த்து செய்கிறாரு. இன்றைக்கு டிஎன்ஏவை பார்த்து செய்கிறாங்க, ரிசல்ட் அதே தான். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு இன்னொரு இடத்துல சொன்னார், இது ட்ரீ கூட இல்லை, இது ஒரு கோரல் மாதிரி இருக்குமோ, கடலில் கோரல் இருக்குது இல்லை, கோரல் கீழே செத்து இருக்கும், மேலே உயிரோடு இருக்கும், அந்த மாதிரி செத்து செத்து போயிடுச்சு பறைசலாம், இதெல்லாம் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லியும் பண்ணி பார்த்தார்.
இது டார்வினுடைய இது, இது டார்வினுடைய இது, இது டார்வினுடைய இது. இது இன்றைக்கு வரையப்பட்ட ட்ரீ பேஸ்ட் ஆன் டிஎன்ஏ அனாலிசிஸ். ஒரு ஒரு உயிரினத்துக்கும், பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, மேமல்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கார்பியனாக இருந்தாலும் சரி, அவங்க டிஎன்ஏலாம் இன்றைக்கி படித்து பார்த்தாலும் இதே கதை தான். டார்வின் அன்றைக்கி என்ன சொன்னாரோ அதே தான், எல்லாம் ரிலேட்டட் உயிரினங்கள் எல்லாம். வரலாறு இருக்குன்னு சொன்னேன், இந்த வரலாறு நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வரலாறு நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு யோசித்து பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு மற்றவங்களோட பேசும்போது இந்த வரலாறை பேசுனீங்கன்னா சில சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்மால் தாண்டி போக முடியும். ஏன்னா இன்றைக்கு நம்ம மக்களோட உறவுகள் வச்சுருக்கிறதும் நம்ம பாலிட்டிக்ஸும் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் நேற்று நடந்தது, இன்றைக்கி நடந்தது, நாளைக்கு நடக்க போகிறது, இதை பார்த்துக்குள்ளே வர்றது தான். ஆனால் இங்கே உயிரினங்களுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா பிறகு சில சமயத்தில் இட் வில் மேக் அஸ் ஃபீல் வெரி ஸ்மால். தட்ஸ் ஓகே, நம்ம ஸ்மாலாக ஃபீல் பண்ணால் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் அந்த பிளாட்ஃபார்மில் இருந்துக்கிட்டு நம்ம உலகத்தை பார்த்தோம்னா ஓரளவுக்கு பேக் முடியும். நாளைக்கு நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகவாரா, இது நடக்குமா இது நடக்குமான்னு சொல்கிறது ஒரு ஷார்ட் டைம் பீரியட். இது இங்கே பார்த்தீங்கன்னா 1300 கோடி வருஷங்களுக்கு முன்னால் பிக் பேங் நடக்குதுன்றாங்க. அன்னையிலேருந்து ஒரு 10 பில்லியன் வருஷம் ஒன்றுமே கிடையாது இந்த அண்டத்தில் நமக்கு தெரிஞ்சு. ஒன்லி 400 கோடி வருஷத்துக்கு முன்னால் தான் முதல் உயிர் இந்த லூக்கா சொன்ன பாருங்கள் இங்கே வருது. பிறகு அதிலிருந்து இந்த 4 பில்லியன் வருஷத்தில் வந்தது தான் எல்லா உயிரினங்களும். இந்த லேட்டஸ்ட் பீரியடை மட்டும் எடுத்து இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் போனீங்கன்னா நம்மளை போல மனுஷர்கள் ஆப்பிரிக்காவில் வராங்க. ஒரு 70,000 வருஷத்துக்கு முன்னால் போனீங்கன்னா தான் பேசுகிறதும் கம்யூனிகேட் பண்ணுறதும் மெமரியை பண்ணுறதும் அதை வச்சுக்கிட்டு பில்ட் பண்ணுறதும் டிராயிங் பண்ணுறதும் பெயிண்டிங் பண்ணுறதும் இந்த கக்னிட்டிவ் ரெவல்யூஷன் சொல்லுவாங்கோ அது நடக்குது. இந்த காலகட்டத்தில் தான் ஆப்பிரிக்கா விட்டு மக்கள் வெளியவும் வராங்க, இந்தியாவுக்கும் வராங்க, மற்ற இடத்துக்கும் போகிறாங்க. ஒரு 11,000-12,000 வருஷத்துக்கு முன்னால் தான் அக்ரிகல்ச்சர் வருது. இந்த 5,000 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நம்ம சிவிலைசேஷன் இந்த அரப்பா இதை மாதிரிலாம் இந்த பீரியடில் இங்கே இருக்கும். ஸோ இங்கே உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி பன்னுவல் பில்டிங்கில் இந்த வரலாறை பார்க்குறோம். இந்த டிப்பிலிருந்து இந்த வரலாறை பார்க்க முடியுது. எப்படி இந்த ஹியூமன் மைண்டுக்கு இந்த கெப்பாசிட்டி வந்துச்சு? சும்மா தவளை பிரெயினை வச்சுக்கிட்டு பறவை பிரெயினை வச்சுக்கிட்டு வந்த இந்த பிரெயின் எவல்யூஷனில் அதான் வந்துச்சு. இன்றைக்கு இவ்வளோத்தையும் பார்க்க முடியுது, இவ்வளோத்தையும் பேச முடியுது. இவ்வளோ பேச முடியக்கூடிய ஒரு மக்கள் வந்து மற்ற சின்ன சின்ன விஷயத்துலலாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறதா? டார்வின் மாட்டலை அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம். இவ்வளோ உலகத்தை அவர் பரவலாக பார்த்ததுனால அவருடைய பார்வையே, உலகத்தை பார்த்த பார்வையே வேறு. அதனால தான் நம்ம சொல்கிறோம் பரிணாமம் என்பது ஒரு பெரும் காப்பியம். இது ஒரு சின்ன சயின்ஸ் கிடையாது. இது நிறைய சயின்ஸ் இதில் பண்ணலாம், டீட்டெயில்டு சயின்ஸ் பண்ணலாம். எனக்கு புரியாத சயின்ஸ்லாம் இருக்குது இதில். இதில் இப்போ பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ்னு வச்சு படிப்பாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, அது மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போயிடும். மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் படிப்பாங்க, நான் படித்ததுக்கெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த ஜெனட்டிக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி அவ்வளோ டீட்டெயில் படிக்கிறதுனா படிக்கலாம். அதே சமயத்தில் இது வெறும் பியூர் சயின்ஸ் கிடையாது. இது ஒரு மெகா ஸ்டோரி, ஒரு மெகா பிக்சர். உலகத்தில் நம்முடைய பொசிஷன் என்ன, மற்ற உயிரினங்களோட பொசிஷன் என்னான்னு காமிக்கிறது இந்த இடத்துல நடக்கிற விஷயம். இங்கே உயிரினம் கிடையாது, இங்கே உயிரினம் கிடையாது, இங்கே உயிரினம் கட்டாயம் கிடையவே கிடையாது. சூரியனில் இங்கே இருக்குதான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 25-30 வருஷத்துக்குள்ளே மார்ஸ் மேலே போய் இறங்கவே போகிறாங்க ஆளுங்க. அங்கே இறங்கி இந்த மாதிரி வீடுகள்லாம் கட்டிக்கிட்டு தேட போகிறாங்க. இப்போது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேடிக்கிட்டே இருக்குது. இங்கே ரொம்ப கோல்டாக இருக்குது, இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு தெரிஞ்சு. ஏன் இந்த சூரியனை விட்டு தாண்டி வேறு இடத்துலலாம் போய் பார்த்தோம்னா வேறு பிளானட்ஸ் இருக்காதா? ஒரு 2000 எக்ஸோ பிளானட்ஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மற்ற சூரியன்களை சுற்றி வர்றது. இந்த மாதிரி ஒரு இந்த பர்டிகுலர் டெலிஸ்கோப் தேடிக்கிட்டு இருக்குது அப்பப்போ. அதில் சிலது வந்து ஏறக்குறைய இந்த சைஸ்லலாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிளானெட்டில் கூட இந்த மாதிரி உயிரினம் வந்து, ஆஃப்டர் ஆல் இந்த உயிரினம் இங்கே எங்கேருந்து வந்துச்சு? யாரோ ஒரு கடவுள் வந்து மேலே போடல. இங்கே இருக்கிற ஆக்சிஜன் தான், இங்கே இருக்கிற கார்பன் தான், இங்கே இருக்கிற நைட்ரஜன் தான், இங்கே இருக்கிற ஃபாஸ்பரஸ் தான். இதே கெமிக்கலை வச்சுக்கிட்டு வேறு ஒரு இடத்துல கூட வந்திருக்க முடியாதா அப்படின்னு சொன்னால் சில அஸ்ட்ரானமர் சொல்கிறாங்க வந்திருக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்லி பாசிபிள்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க.
இங்கே இருக்கிற என்னுடைய லைஃப் டைமில் ஓரளவு தெரியாது, இந்த பிள்ளைங்கள் லைஃப் டைமுக்குள்ளே யாரோ சொன்னாலும் சொன்னலாம், இருக்குதியா இன்னொரு இடத்துல உயிரினங்கள் இருக்குது, அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்டடிக்கு பேர் ஆஸ்ட்ரோபயாலஜி, லைஃப் இன் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் எப்படி உயிரினங்கள் வந்துச்சு ஆரிஜன், அது எப்படி இவால்வ் ஆகி இப்படி பன்மமாச்சு, வேறு எங்கே உயிரினங்கள் இருக்கலாம், இங்கே இருக்கிற உயிரினமே ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், நீங்களும் நானும் நமக்கு பின்னால் வர சந்ததியும் நம்ம முன்னால் இருக்கிற மற்ற உயிரினங்கள்லாம் இன்னும் ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் எந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் ஆஸ்ட்ரோபயாலஜி அப்படின்ற ஒரு டிசிப்ளின். இந்த பிள்ளைகளில் யாராவது ஒருத்தர் நல்லா படிக்க வைங்க, நல்லா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புங்க, பிறகு அங்கேருந்து வெளிநாட்டிலையோ எங்கேயோ இந்தியாவில் இன்னும் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்தியாவில் படிப்பாங்க, ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் ஆக சொல்லுங்கள், நாளைக்கு அதில் ஒரு பிள்ளைகள் வந்து எப்படி போய் மார்ஸில் இறங்கலாம் வேறு எங்கே இறங்கலாம்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் சக்தி வேணும், நான் பேசுறதுக்கு சக்தி வேணும். வந்த உடனே தம்பிங்களோட வெளியே போய் டீ குடிச்சிட்டு வந்தேன், அந்த டீயில் இருக்கிற லிட்டில் சுகர் எனக்கு கொஞ்சம் சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லா உயிரினங்களுக்கும் அந்த சக்தி இல்லைன்னா, அந்த சக்தி தான் சூரியன். அந்த சக்தி சூரியன்லேருந்து வருதுன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறது தான் நம்ம பொங்கல். அந்த சூரிய ஒளியில் தான் கரும்பு வளர்ந்துச்சு, அந்த கரும்புக்குள்ளே உள்ளே இருக்கிற சக்கரைலாம் சேர்த்து வச்சுச்சு, நான் சாப்பிட்டு டீக்கு போட்ட சக்கரையும் அங்கே தான் வந்துச்சு, நம்ம செலிப்ரேட் பண்ணுறது தான். அந்த காலத்தில் அவங்க ஒன்றும் சாதாரணமாக ஒரு மூடத்தனமாக ஒன்றும் செலிப்ரேட் பண்ணல. இதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருக்குது, சூரியனை ஏன் போட்டுனாங்க அப்படின்னு சொல்லி. ஆர்டினரி இலைங்க, கார்பன் டை ஆக்சைடு கேஸ், தண்ணி, அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு இந்த சன்லைட்டை வச்சுக்கிட்டு இந்த இலை சாப்பாடு செஞ்சிடுது. இன்ன வரைக்கும் கெமிக்கல் லெபார்ட்டில் இது பண்ணவே முடியல. இதை விட காம்ப்ளிகேட்டட் கெமிக்கலெல்லாம் பண்ணியாச்சு, ஃபார்மசியில் போய் வாங்கி பாருங்கள், இல்லாத கெமிக்கலே கிடையாது. ஆன்டிபயாட்டிக்கில் இருந்து 1000 கணக்கான கெமிக்கல்ஸ், ஆனால் இன்ன வரைக்கும் காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடையும் தண்ணியும் சன்லைட்டையும் வச்சு நம்மளால் பண்ண முடியல. அதே ஒரு காலத்தில் பண்ணிவிடுவாங்க, அது பண்ணிட்டாங்கன்னா இந்த குளோரோஃபில்லாம் கொண்டு போய் என் முதுகில் கொஞ்சம் வச்சுட்டா கூட போதும், காலையில் எழுந்து நான் சூரியன் பக்கத்தில் உட்காந்துருந்தால் ஒருவேளை அது ஃபுட்டு டெவலப் பண்ணிடும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட கூட ஒருவேளை தேவை இருக்காது. இந்த ஃபுட்டை வச்சுக்கிட்டு தான் இந்த இலை பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த சன்லைட் வருது, இந்த இலை வந்து இந்த ப்ளூ கலர், பிறகு இந்த ப்ளூ கலரையும் இந்த ரெட் கலர் பாருங்கள், அதையும் மேக்ஸிமமாக எடுத்துக்கிட்டு ஃபோட்டோசின்தசிஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கு இந்த பச்சை கலர் தேவையே இல்லை, பச்சை கலரை துருத்திடுது, அதனால தான் இலை பச்சையாக இருக்குது. ஸோ நம்ம குளோரோஃபில் பச்சையாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, குளோரோஃபில்லுக்கு பச்சை கலரை யூஸ் பண்ண முடியாது, 550 நானோமீட்டர் ஆஃப் வேவ் லென்த்து யூஸ் பண்ண முடியாது. எனிவே அது லிட்டில் சயின்ஸ். பல வருஷங்களுக்கு முன்னால், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் இருக்குன்னு நினைக்கிறேன், கிறிஸ்டியன் காலேஜில் ராத்திரியில் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் போனீங்கன்னா இந்த பூச்சி மின்மினி பூச்சி, இது இது ஆண், இது பறந்து போகும், இது பெண், இதுக்கு பறக்க தெரியாது. இந்த மின்மினி பூச்சி அப்படியே தாழ்ந்துக்கிட்டே போகும், அதுக்கு பின்னால் 2 லைட் உண்டு, அதை கொண்டு போய் ஒரு பேப்பர் மேலே போட்டு படம் எடுத்தேன், இந்த லைட்டில் நான் எழுத்த படிக்கலாம். இந்த லைட் எங்கேருந்து வந்துச்சு, இது வந்து ஒரு நத்தையை சாப்பிட்டுச்சு, நத்தையை போய் கடிக்கும், நத்தை தன் பாடியை உள்ளே இழுத்துக்கிடும், இவரும் உள்ளே உள்ளே அந்த பாடியை உள்ளே அப்படி வளைஞ்சிக்கிட்டு போவார், அதுக்கு தகுந்த மாதிரி தான் எவல்யூஷன் பண்ணி வச்சுருக்குது. இதுதான் எவல்யூஷன், அந்த நத்தையை சாப்பிட்றதுக்கு உள்ளே வளைஞ்சி போகிறதுக்காக தன்னுடைய முதுகு செக்மெண்ட்டு உள்ளே போய் நத்தையை அப்படியே உறிஞ்சி சாப்பிட்டு அதுக்கு எனர்ஜி வச்சுக்குது. நத்தைக்கு எப்படி உயிர் வந்துச்சு, அங்கே கீழே இருக்கிற இலைங்களை காஞ்சி போன இலையை சாப்பிட்டுச்சு, அந்த காஞ்சி போன இலையில் எப்படி சத்து வந்துச்சு, சூரிய வெளியிலேருந்து சத்து வந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற இந்த லைட் வந்து சூரிய லைட், அதை இப்படி கெமிக்கல் பயோலுமினசன்ஸ் மூலமாக நம்ம வெளியிடும், இப்படி தான் எனர்ஜி நடக்குது. இதை வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு ஓடுது, சூரியன் ஒரு பக்கமோ இலை ஒரு பக்கமோ தான் லைஃப். இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு உயிரினங்கள் பழுகி பெருகி இன்றைக்கு 330 மில்லியன் உயிரினங்கள் இருக்குது உலகத்தில், அதை விட நிறைய செத்து போனது நிறைய வேறு இருக்குது. மரங்கள் பாருங்கள் என்ன சைஸ், 5000 வருஷத்தும் பழைய மரம், ஒரு மரம் சோ பிக் நீங்கள் தோண்டிட்டு அது உள்ள காரை ஓட்டலாம், அவ்வளோ பெரிய மரம், பெரிய இலைகள். விக்டோரியா ரீஜியா சவுத் அமெரிக்கன் அமேசான் ரிவரில் இருக்கிற இலைகள், ஒரு இலை அவ்வளோ பெருசு, அது மேலே ஒரு குழந்தை உட்காரலாம், தாமரை மாதிரி லோட்டஸ் மாதிரி ஒரு பூ பூக்கும்,
இது ஏன் என்னுடைய விரல், இது என்னுடைய சுண்டு விரல், சின்ன இந்த இண்டெக்ஸ் விரல், அது மேலே ஒரு பச்சை பச்சையாக இருக்குது பாருங்க. இந்த ஒன்று ஒன்று முழு செடி, இதுதான் உலகத்திலேயே இருக்கிறதுல சின்ன செடி. அந்த ஒரு டிராப்புக்குள்ள மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொத்தல் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஆந்தர் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஓவர் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு சீடு இருக்கும். இது ஃப்ளவரிங் பிளான்ட், இது கருணக்கிழங்கு ஃபேமிலியை சேர்ந்தது, கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு ஃபேமிலியை சேர்ந்தது. எவல்யூஷனில் பெருசாகவும் போகலாம், எவல்யூஷனில் ரிடக்ஷன் ஆகி இவ்வளோ சின்னதாகவும் போகலாம். எவல்யூஷனில் கால் இருந்த ஒரு மேமல் வேல் கடலில் இருக்கிறது, இன்றைக்கி காலே இல்லாத வச்சுக்கிட்டு ஸ்விம் பண்ணி தண்ணிக்குள்ளே போகிற ரிடக்ஷன்லேயும் போகலாம். இதில் இதான் ரைட்டு அதான் ரைட்டுன்னு கிடையாது. எவல்யூஷன் யூஸ்வலாக சிம்பிளிசிட்டியை தான் விரும்பும். நரசிம்ம பல்லவன் செஞ்சது 1200 வருஷத்துக்கு முன்னால் மகாபலிபுரத்தில் போனீங்கன்னா அர்ஜுனா தபசுக்கு பேனலுக்கு பக்கத்தில் கீழே ஒரு, அந்த காலத்தில் இந்த பிரிட்டிஷ் இதெல்லாம் தோண்டி எடுக்கும்போது இந்த இது வேறு இடத்துல இருந்துச்சு, அதை கொண்டு போய் அங்கே வச்சுருக்கிறாங்க. குரங்கு தலையில் பெயின் இருக்குது, குரங்குக்கும் அந்த பெயினுக்கும் ஒரு எவல்யூஷன், அந்த பெயின் வேற எங்கேயும் வாழ முடியாது. இது ஒன்று பார்க்குது, இது ஒன்று என் தம்பி பசங்க இதுங்க, இதுங்கெல்லாம் பெரிய ஆளங்க ஆகிட்டு இருக்குப்போ. 1978 என் கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருப்பா, என்ன மனசெல்லாம் நிறைய பெயின் இருக்குது சார், போகவே மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் பெயின் கொடுன்னு சொல்லி அந்த பெயினை எடுத்த ஃபோட்டோ இது. இதெல்லாம் எவல்யூஷன். அவங்க பாடியில் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரும் இவால்வ் டு சிட் ஹியர் அண்ட் சக் த பிளட். ஒரு முடி இது, அந்த முடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக, அந்த முட்டை போட்டால் அந்த முட்டையை முடியில் ஒட்டுறதுக்காக அதுக்கு ஒரு க்ளூ. இதுவும் பயோடைவர்சிட்டி தான். நீங்கள் நல்ல கெமிக்கலை போட்டு ஏதோ ஒரு கெமிக்கல்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் போட்டு இதெல்லாம் என் தலையில் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு வச்சிட்டிங்கன்னா அப்புறம் இது எங்கே போய் வாழும், வேறு எங்கேயுமே வாழ முடியாது, எக்ஸ்டிங்ஷன் தான் அதுக்கும். பிகாஸ் ஒரு 1 மில்லியன் வருஷமாக இது மனுஷன் தலையோட வளர்ந்துருக்குது, வேறு எங்கேயும் நமக்கு பாடி லைஸ்னு பாடியில் ஒன்று இருக்குது, தலையில் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இதுங்களுக்கு வேறு எங்கேயும் வாழறதுக்கு இடம் கிடையாது. உங்கள் வாய் நாக்கு மேலே இருக்கிற பாக்டீரியா இதெல்லாம். பயோடைவர்சிட்டி எங்கே இருக்குது, எங்கும் இருக்கும், நிறைந்து இருக்கும், இல்லாத இடமே கிடையாது, தூணில் துரும்பல் மட்டும் கிடையாது. நம்ம உடம்பில் இருக்கிற பாக்டீரியா இது இப்போ ரீசெண்டாக டெக்னிக் டெவலப் பண்ணிட்டாங்க, சும்மா உங்கள் தலையில் இருக்கிற இல்லை கையில் இருக்கிற பாக்டீரியா ஒன்று ஒன்றும் வேறு வேறு கலரில் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கை உள் பக்கம் வெளிப்பக்கம், இங்கே இருக்கிற பாக்டீரியாவுக்கும் இங்கே இருக்கிற பாக்டீரியாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற எண்ணெய் வேறு, இங்கே இருக்கிற எண்ணெய் வேறு. உங்கள் கையில் பாக்டீரியா இல்லாத இடமே கிடையாது. நல்லா சோப் போட்டு கழுவிட்டு அடுத்த 2 நிமிஷத்தில் அங்கே பாக்டீரியா வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு ஃப்ரீயாக இருக்கும். குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷத்துலேருந்தே பாக்டீரியா வந்தது மேலே உட்காந்து, மேலேயும் கீழேயும் தலையிலையும் வயிற்றுலையும் வாயிலையும். இதுதான் இயற்கை, இதான் எவல்யூஷன் நடந்தது. சிலது உயிரினங்கள் அந்த காலையும் அந்த மாதிரி உயிரினங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறதுனால எல்லா உயிரினங்களும் நம்மளோட இன்றைக்கி இல்லை, நிறைய இறந்து போச்சு. நான் காமிச்சேன் இல்லையா, இந்த ஸ்ரீபெரும்புத்தூரில் காமிச்சு தம்பிங்கிட்ட கூட இந்த செடி உயிரோடு இருக்குது இன்னும், அம்மனிங்கி செடின்னு சொல்லுவாங்க சைக்கஸ், அதனுடைய ரிலேட்டிவ் தான் இது, ஆனால் வேறு ஸ்பீஷீஸ். அது அழிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டாக ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில். அந்த இடத்துலலாம் இப்போ வீடுங்க கட்டிட்டு வராங்க. நான் நிறைய தடவை சொல்லி பார்த்தேன் கவர்மெண்ட்டுக்கு, எப்படியாவது அந்த இடத்த கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணுங்கள், ஒரு 2-3 ஏக்கரையாவது ப்ரிசர்வ் பண்ணி வைங்க அப்படின்னா. இல்லை, வீடுங்க கட்டிக்கிட்டே தான் வராங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்த இடம் கூட நமக்கு இருக்கிறது தெரியாது, எல்லா கல்லுங்களும் தரைக்குள்ளே போயிடும். இந்தியா இங்கே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் சுமார் 225 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால் இந்தியா இங்கே இருக்குது. பிறகு இந்தியா செப்பரேட் ஆகுது, பிறகு இந்தியா மேலே மூவ் பண்ணுது, அப்புறம் இந்தியா இங்கே வந்துடுச்சு. ஏறக்குறைய இந்த இடத்துல இருக்கும்பொழுது தான் நான் அந்த காமிச்ச ஃபாசல்ஸ் எல்லாம். ஸோ இது இந்தியாவா, இது நம் நாடா, இது நேஷ்னலா, இது நேஷ்னலிசமா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பழைய காலத்தில் போனீங்களா, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு போட்ட வரையறுக்கள். இந்த இடத்துல இருக்கும்பொழுது இங்கே என்ன செடிகள் இருந்துச்சோ அது இங்கேயும் இருந்திருக்கும், இங்கேயும் இருந்திருக்கும், இங்கேயும் இருந்திருக்கும். நான் காமிச்ச அந்த ஒரு ஃபாசில், அதே ஃபாசில் நீங்கள் இங்கே ஆஸ்திரேலியாவில் எடுக்கலாம் இன்றைக்கும்,
அதே ஃபாசில் இங்கேயும் எடுக்கலாம். இதை வச்சு தான் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, உலகம் இப்படி பிரிஞ்சு பல இடத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒன்றா இருந்த காலத்தில் அதுக்கு கோண்டவானா இல்லையாண்டுன்னு பேர். ஒரு காலத்தில் லெமூரியா கான்டினென்ட் நம்ம சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி இந்த உயிரினங்கள் அங்கே இருக்கிற உயிரினங்களும் இங்கே இருக்கிற உயிரினங்களும் எப்படி ஒன்றா உட்காருக்குமா அப்படி வந்து முன்னதான். இது காமிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், 200 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாலே, அதுக்கு முன்னாலே உயிரினங்கள் வந்துடுச்சு. 400 கோடி வருஷத்துக்கு முன்னாலே உயிரினங்களும் மூவ் பண்ணுது. பறக்கிறதுனால மட்டும் கிடையாது, தண்ணியில் போகிறதுனால மாட்டம் கிடையாது, ஒரு பெரிய லேண்ட் மாஸே மூவ் பண்ணுது. இங்கேருந்து இந்த லேண்ட் மாஸ் இப்படி மூவ் பண்ணி வந்து இன்னைக்கு இமாலயக்கு மேலே சுற்றிக்கிட்டு வருதுன்னா, அது வரும் காலத்தில் ஒரு 100 மில்லியன் வருஷம் அது மேலே உயிரினங்கள் அப்படியே வருது, அது மேலே உயிரினங்கள் பரிணாமிச்சுக்கிட்டு வருது. ஒரு சின்ன தீவு எங்கன்னா தனியாக போயிடுச்சுன்னா, அந்த தீவில் தனிப்பட்டு அந்த எவல்யூஷன் அங்கே அன்யூஷுவல் எவல்யூஷனாக இருக்கும். ஆஸ்திரேலியா பிகேம் ஐலண்ட், அதனால தான் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற உயிரினங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது சிலது, அங்கே தனியே. எவல்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஐசோலேஷன். அந்த ஐசோலேஷன் இல்லாமல் ஒன்றா ஒன்று இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி ஒரு எவல்யூஷன். அது நமக்கு சத்து எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னேன், இந்த சூரிய வெளியிலிருந்து, கார்பன் டை ஆக்சைடிலிருந்து. ஒரு செத்த பாடியை எரிக்கிறாங்க, அந்த செத்த பாடியில் என்ன முக்கால்வாசி கெமிக்கல் நம்ம பாடியில்? கார்பன். அந்த கார்பன் டை ஆக்சைடுலேருந்து வந்து பாருங்கள், அந்த கார்பன் தான். அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸாக போகுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கே போகுது? பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த எல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. சூரிய வெளிச்சம், தண்ணி, கார்பன் டை ஆக்சைடு, ஃபோட்டோசிந்தசிஸ், சிந்தசைசிங் சுகர். எவ்வளோ நேரத்தில்? வினாடி. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு அங்கே போன உடனே அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிடும். மாமி வீட்டில் முருங்கை மரம், குச்சி காய்கள், பச்சை இலைகள், எரியும் நெருப்பில் ஏதோ உடல் கரிந்து தீந்து கரிமல வாயு காற்றில் கலந்து இலையை தழுவும். உச்சி வெயில் கதிர்கள் நொடியில் பச்சையமுள் ஊடுருவி, பச்சையமுள்னா குளோரோஃபில், இமை பொழுதில் உணவாய் மாறும். மாமி பறித்த முருங்கை இலை மதிய உணவில் ருசித்த பொரியல், தின்ற உடல் எந்த உடல், அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம். அந்த படத்தை நான் முதல் முதல்ல எடுத்தது நுங்கம்பாக்கத்தில். இப்போ வந்து கிரிமிட்டேரியம் வந்துருக்குது, அந்த காலத்தில் எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. லயலா காலேஜுக்கு போகிறதுக்கு அங்கே போய் பார்த்தா அங்கே புகை எரிஞ்சிக்கிட்டே இருக்கான். பார்த்தேன் ஒரு பக்கத்து வீட்டில், அது ஆக்சுவலாக ஒரு மாமி வீடு, அந்த மாமி வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு. என்னையா பிறகு மனுஷன், என்னையா கேஸ்ட்டு, என்னையா ஜாதி, இதில் அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு. அங்கே ஒரு நாய் செத்து போய் அந்த நாய் அழுகி அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு போச்சுன்னா அது தான் போய் பொன்னாங்கண்ணி கீரையில் போகும், இல்லை நீங்கள் வேறு இலையில் போகும், எதில் போகும், இல்லை பீன்ஸில் போகும். இப்படி சுற்றி வர்றது தான் வரணும். இது ஒரு கஃபெட்டேரியான்னு நினச்சிக்கிடுங்க. இந்த கஃபெட்டேரியாவுக்கு போய் சி ஹாப்கின்ஸ் கஃபே, கஃபெட்டேரியா மைட்டி குட், மேனேஜ்டு பை கசின்ஸ் மோனா அண்ட் க்ளோக்கோ. மோனோ அண்ட் க்ளோக்கோன்ற கசின்ஸ் வந்து இந்த சி ஹாப்கின்ஸ் கஃபேவை நல்லா மேனேஜ் பண்ணுறாங்களாம். இது நாங்கள் ஃபிசியாலஜியில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் காலேஜில் சொல்லி கொடுக்குற பாடம் இது. தோண்டி பாருங்கள், சி கார்பன், ஹெச் ஹைட்ரஜன், ஓ ஆக்சிஜன், பி ஃபாஸ்பரஸ், கே பொட்டாசியம், அயோடின், நைட்ரஜன், சல்ஃபர், கால்சியம், அயன். ஒரு 15 கெமிக்கல் தயார் நம்ம உடம்புல எல்லாம் இங்கே இருக்குது. குளோரின் இங்கே இருக்குது, கோபால்ட் இங்கே இருக்குது, சோடியம் எண்ணெய் இங்கே இருக்குது, காப்பர் இங்கே இருக்குது. இந்த கெமிக்கல் எங்கே இருக்குது? 1300 கோடி வருஷங்களுக்கு முன்பு அந்த பிக் பேங் நடந்து பிறகு பின்பட்ட இந்த யூனிவர்ஸ் பூரா வந்த கெமிக்கல்ஸில் ஒரு கெமிக்கல் இது. அந்த கெமிக்கல்ஸில் ஒரு 100-120 கெமிக்கல்ஸில் ஒரு 15 கெமிக்கல்ஸ் தான் உயிரினங்கள் இருக்குது. என்ன எரிச்சிங்கள்னா நாளைக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்க போகிறது கார்பன் தான் வெளியே போகும். முக்கால்வாசி என் உடம்பு தண்ணி தான். இந்த கெமிக்கலை வச்சுக்கிட்டு எப்படியோ உயிர் முதல்ல வந்துச்சு. டார்வின் அதுக்குள்ளே போல, அவர் அவருடைய புக்கினுடைய கடைசியில் எழுதுகிறாரு, எப்படியோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன உயிரினம் துவங்கி அதிலிருந்து இப்படியெல்லாம் பரிணமித்தை வந்துச்சு பாருங்கன்னு சொல்லி. அது எப்படி துவங்கன்னு, அது ஒரு பெரிய சயின்ஸ், ஆரிஜின் ஆஃப் லைஃப். அதில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் நம்ம உடம்புல இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் இப்போ நான் சொன்னேன். அது ஏன் அடுத்த தடவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இங்கே ஒரு தடவை படித்து வச்சுக்கிட்டீங்களா, எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். உலகத்தில் நீங்கள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தாலும் பயோ கெமிஸ்ட்ரி படித்தாலும் டக்கு டக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம்.
ஸோ என்ன சொல்கிறாங்க, வி ஆர் ஆல் கனெக்டட் டு ஈச் அதர் பயாலஜிக்கலி பிகாஸ் ஆஃப் எவல்யூஷன், டு த எர்த் கெமிக்கலி பிகாஸ் அந்த கெமிக்கல் தான் நம்ம உடம்புல, டு த ரெஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அட்டாமிக்கலி, இந்த ஆட்டம் தான் யூனிவர்ஸில் இருக்குது. அதை தான் சித்தர்கள் அண்டமே பிண்டம் பண்ணாங்க, பிண்டமே அண்டம்னு சொன்னாங்க. அவங்க என்னத்தை வச்சு சொன்னாங்க, அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க நமக்கு புரியல. நத்திங் இன் பயாலஜி மேக்ஸ் சென்ஸ் எக்ஸப்ட் இன் த லைட் ஆஃப் எவல்யூஷன். பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம உலகத்தை பார்க்குறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் கலீலியோவோ, இந்த பக்கம் நியூட்டனோ, ஐன்ஸ்டைனோ, லினேயஸ் அந்த மாதிரி. டார்வின் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அமங் த சயின்டிஸ்ட். லைட்டை எப்படி புரியறது, கிராவிட்டி எப்படி புரியறதுன்னு சொல்லிலாம் இவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. ரொம்ப முக்கியம், அதனால் நம்ம உலகத்தை புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் நீ யாரு, நான் யாரு, உன்னுடைய வரலாறு என்ன, இந்த படிக்கிறிய லைட்டை படிக்கிறிய நீ யாரு, நீ அஸ்ட்ரானமியை படிக்கிறிய நீ யாரு, நீ ரிலேட்டிவிட்டியை படிக்கிறிய நீ யாரு, இது எல்லாத்தையும் பற்றி சொல்லவர் டார்வின். அதனால தான் அவர் என்ன உலகத்தில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் சொல்ல. என்ன பண்ணார், இங்கே துவங்கி ஒரு கப்பலில் இப்படி போய் சவுத் அமெரிக்காவில் இப்படி சுற்றிட்டு போய் இங்கே வந்து இங்கே கேலபகோஸ் ஐலாண்டில் போயிட்டு அப்புறம் இப்படி திரும்பி ஆஸ்திரேலியா போயிட்டு இப்படி திரும்பி வந்து இங்கே திரும்பி வந்து பிறகு ஆப்பிரிக்கன் டிப்பில் போயிட்டு மறுபடியும் இங்கே பஹியாவுக்கு வந்து இங்கே போனார். ஒரு 5 வருஷம் ஒரு கடலில் போனார். இவர் 1850 போனார். இப்போ இன்ன வரைக்கும் எந்த, நான் கிறிஸ்டின் காலேஜில் வரேன், நல்ல குட் காலேஜ், நல்ல பயாலஜி டிபார்ட்மெண்ட், பக்கத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அதுக்கிறதுலாம் யாரும் 5 வருஷம் ஸ்டடி டூர் போகிறது கிடையாது. 5 நாள் போவோம், மேக்ஸிமம் 10 நாள் போவோம், அதில் 5 நாள் ஃபன்னு சைட் சீயிங், மீதி 5 நாள் போய் செடியை பார்க்குறது, படம் எடுக்கிறது, ப்ரெஸ் பண்ணுறது, ப்ரிசர்வ் பண்ணுறது, இப்படி பண்ணிட்டு வரோம். 5 வருஷம் போய் எல்லா இடத்துலையும் பார்த்து அவருடைய நோட்ஸெல்லாம் எழுதுறாரு, ப்ரிசர்வ் பண்ணுறாரு. ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் இருந்து வந்தவர். இங்கே பிரேசிலில் போய் பார்க்குறாரு ஸ்லேவரி, அவரால் நம்பவே முடியலை. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ஐலாண்டு, அதுதான் கலபகோஸ் ஐலாண்டு சொல்லுவாங்க, அதோ இங்கே இருக்குது பாருங்க சவுத் அமெரிக்காவில், அந்த ஐலாண்டில் போய் படிக்கிறாரு. அந்த ஐலாண்டில் போய் குருவிங்க படிக்கிறாரு, அதனுடைய பீக்ஸ் படிக்கிறாரு. இந்த பீக்ஸ் எல்லாம் ஒரு பறவையினுடைய பீக்கை துவங்கி அப்படி அப்படியே வந்து வேறு வேறு ஸ்பீஷிஸ் வந்திருக்கக்கூடாதான்னு சொல்லி அவர் பின்னால் எழுதுனது ஒரு முக்கிய காரணம். இந்த ஐலாண்டில் அவர் பார்த்தது எங்கேயோ ஒரு குருவி இங்கேருந்து பறந்து வந்துங்க இருக்கலாம், ஐசோலேட் ஆனதுக்கப்புறம் அதனுடைய எவல்யூஷனில் வந்த குருவிங்க தான். ஒன்று வந்து விதையை சாப்பிட்றதுக்கு, ஒன்று பழத்தை சாப்பிட்றதுக்கு, ஒன்று நட்ஸை சாப்பிட்றதுக்கு, ஒன்று இன்செக்டை சாப்பிட்றதுக்கு அதனுடைய பீக்ஸ் எல்லாம் இவால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்குறாரு. அவர் பிஜன் வளர்ப்பார், பறவை, இதுதான் ஒரிஜினல் பிஜன். இந்த ஒரிஜினல் பிஜன்லேருந்து பலவித பறவைகள், பிஜின்ஸ் எல்லாம் சேம் ஸ்பீஷிஸ் தான், கொஞ்சம் வெரைட்டிஸ். இது பார்த்தாரு, இந்த பறவை இந்த பிஜினை எடுத்து புறாவை எடுத்து அதனுடைய முட்டையிலிருந்து குஞ்சு வந்தால் எது எது அது இருக்கும், இந்த மாதிரி இருக்காது, இப்படியே தான் இருக்கும். அப்படின்னா ஒரு புது வெரைட்டி வந்துடுச்சு ஜெனட்டிக்கலி, இது ஒன்று ஒன்றும் ப்யூர் வெரைட்டிஸ். இதை கொண்டு வந்தது யார், கண்ணு முன்னால் 200 வருஷத்தில் 100 வருஷத்தில் மனுஷன் சூஸ் பண்ணி, மனுஷி சூஸ் பண்ணி கொண்டது. அப்போ தான் யோசித்தாரு, நம்மளே ஒரு ஸ்பீஷிஸை எடுத்து இந்த மாதிரி ஒரு பலவித வெரைட்டியை கொண்டு வர செலெக்ஷன் பண்ணால் இயற்கையே செலக்ட் பண்ணாதா, அப்படி வந்தது தான் அவருடைய பெரிய கான்செப்ட், நேச்சுரல் செலெக்ஷன். எவல்யூஷன் எப்படி வந்துச்சு சொன்னால், நேச்சர் செலக்ட் பண்ணிச்சான். நீங்கள் நெல்லை செலக்ட் பண்ணி ஒரு 1000 வெரைட்டி நெல் வச்சுக்கலாம், இல்லை ஒரு 500 வெரைட்டி மேங்கோ வச்சுக்கலாம், இல்லை மாடு ஆடுகள்லாம் வச்சுக்கலாம், கோழி வச்சுக்கலாம். இது நம்ம மனுஷன் செலக்ட் பண்ணுது கான்ஷியஸாக. அவர் என்ன சொன்னார், இயற்கையே செலக்ட் பண்ணியிருக்கோம், நேச்சுரல் எதை செலக்ட் பண்ணியிருக்கோம், எத்தனையோ வெரைட்டிஸ் இருந்திருக்கோம் நேச்சுரலாகவே, அதில் எது எது அந்த என்வரன்மெண்ட்டுக்கு சூட்டபுளோ அதை நேச்சர் அலோவ் பண்ணிச்சு, பர்மிட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வச்சு தான் அவர் எழுதின முதல் புஸ்தகம் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் 1859. இதனுடைய சாராம்சம் என்ன, எவல்யூஷன்னா என்ன, டிசன்ட் வித் மாடிஃபிகேஷன். இது அவரே யூஸ் பண்ண ஃப்ரேஸ், டிசன்ட் வித் மாடிஃபிகேஷன், மரபு வழி மாற்றம். ஒரு ஜெனட்டிக் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அது அடுத்த ஜெனரேஷனுக்கு போச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இயற்கை அதை ப்ரிசர்வ் பண்ணி செலக்ட் பண்ணிச்சுன்னா அது அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுது, அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுது. இப்படி இன்னொரு மாற்றம் பின்காலத்தில் வரலாம். ஹியூமன் பீயிங்கினுடைய டைவர்சிட்டியும் இதுதான்.
இவங்க எல்லாம் ஒரே ஸ்பீஷிஸ் தான், இவங்கெல்லாம் வேறு 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 ஸ்பீஷிஸ் கிடையாது, இவங்கெல்லாம் வெரைட்டி கூட கிடையாது. பறவையிலையாவது வெரைட்டின்னு சொல்லலாம், நம்ம சாப்பிட்ற கேபேஜில் வெரைட்டின்னு சொல்லலாம், கத்திரிக்காயில் இந்த வெரைட்டி அந்த வெரைட்டின்னு சொல்லலாம், இவங்கெல்லாம் வெரைட்டி கூட கிடையாது. நீங்கள் இவங்களை வெரைட்டின்னு பார்த்தாவோ இல்லை ஒரு ஸ்பீஷிஸ்ன்னு பார்த்தாவோ ஒரு ரேஸ்னு பார்த்தாவோ தான் டிவிஷன் வருது. டார்வினும் அப்படி பார்க்கல, இன்றைக்கி இருக்கிற ஜெனட்டிஸ்டும் அப்படி பார்க்கல. மனுஷர்கள்லாம் எப்படி இவ்வளோ வேரியேஷன் வந்திருக்கும்? டார்வினுக்கு நல்லா தெரியும் பூனையனுடைய பிரெயின் இப்படி இருக்குது. அவர் அனாட்டமி படித்தவர், அவர் இருக்கிற யூனிவர்சிட்டியில் அனாட்டமிஸ்ட் வேறு இருந்தாங்க, அவங்களாம் வேறு படித்து எழுதுகிறாங்க. மங்கூஸினுடைய பிரெயின் இப்படி இருக்குது, சிம்பான்சி பிரெயின் இப்படி இருக்குது, ஹியூமன் பிரெயின் எப்படி இருக்குது, எப்படி இதெல்லாம் இந்த ஹியூமன் பிரெயினையும் இந்த ஹியூமன் பிரெயினையும் இந்த பிரெயினையும் யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஒரு நாள் நான் ஒரு கேட்டஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், நான் ஒரு மனுஷனை ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், ரெண்டு பேருக்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரி ஷேப்பில் பிரெயின் வைக்க போகிறேன்னு உட்காந்துக்கிட்டு ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணாரா? அப்படி தான் பைபிள் சொல்லும், எல்லா ஸ்பீஷிஸும் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு. ஆனால் டார்வின் மைண்டுக்கு அப்படி தெரியல, இதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு பரிணாமம் இருக்குது, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது ஹியூமன் பீயிங். நீங்கள் எல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இங்கே ஒரு கில் இருந்துச்சு, டெய்லும் இருந்துச்சு, பெரியவங்கள ஆக ஆக இந்த கில்லும் போச்சு, இந்த டெய்லும் போச்சு. இந்த கில் எங்கே இருக்குது? பறவைக்கும் இருக்குது, அதுக்கும் சின்ன டெய்ல் இருக்குது, ரெப்டைலுக்கும் இருக்குது, மீனுக்கும் இருக்குது. மீனுக்கு இருக்கிற அந்த கில்லு அது பெருசானதுக்கு அப்புறமும் அதுக்கு இருக்குது, அது வழியாக தான் அதால் சுவாசிக்க முடியும், அங்கே தான் அதுக்கு ஆக்சிஜன் எடுக்கும். நமக்கு இந்த கில்லு தேவையில்லை, நம்ம இப்படி மூக்கு வழியாக பிறகு இந்த லங்ஸ் வழியாக நம்ம சுவாசிக்கிறோம், அதனால் இது இது சின்ன வயதிலே போயிடுது. ஆனால் ஏன் நமக்கு கில்லு இருக்கணும்? இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அனாட்டமிக்கலி ரீகால், ஆன்டோஜெனி ரீகால்ஸ் ஃபைலோஜெனி அப்படின்னு சொல்லுவாங்க அனாட்டமிக்கலி. இதில் ஆன்டோஜெனின்னா டெவலப்மெண்ட், டெவலப்மெண்டல் ப்ராசஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸ், எவல்யூஷனரி ப்ராசஸை பின்னால் காமிக்கிறோம். இதெல்லாம் பார்த்து டார்வின் என்ன பண்ணார், மனுஷர்கள் கூட இந்த எவல்யூஷனரி ப்ராசஸில் தான் வந்திருக்கணும். அவருக்கு முன்னாலே தெரியும், அந்த புக்கை எழுதும் போதே அவருக்கு தெரியும். ஆனால் அந்த புக்கில் ஒன்றுமே சொல்லலை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஹியூமன் பீயிங்கினுடைய வரலாறு கூட தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அன்றைக்கே அவருக்கு தெரியும் ஹியூமன் பீயிங்ஸும் இந்த மாதிரி வந்தவங்க தான் சொல்லி. பிறகு ஒரு 1879 புக் எழுதினார், ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இவால்வ் ஆகிப்பாங்கன்னு. அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க, அதில் ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க, இவருடைய ஐடியா பிரகாரம் ஹியூமன் பீயிங்ஸும் பரிணாமத்தில் வந்திருக்கணும்னு சொன்னால் நமக்கு முன்னால் ஒரு குரூப்ஸ் இருந்திருக்கணும், அதுக்கு யார் க்ளோசஸ்டாக இருந்திருப்பாங்கன்னு பார்த்தா அனாட்டமி, பாடி ஸ்ட்ரக்சர், பிரெயின் ஸ்ட்ரக்சர், போன் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் படித்து பார்த்தா இந்த மூணு தான் நமக்கு க்ளோஸாக இருக்கிறாங்க, சிம்பான்சி, ஒராங்குட்டான் அல்லது கோரிலா. ஒராங்குட்டான் இங்கே இருக்குது, கோரிலாவும் சிம்பான்சியும் ஆப்ரிக்காவில் இருக்குது. இந்த மூணில் இதுதான் நம்ம பாடிக்கு ரொம்ப க்ளோசஸ்டாக இருக்குது, அது டார்வின் பார்த்தார். அப்போ அவர் என்ன சொன்னார், நீங்கள் ஹியூமன் ஆரிஜினை பற்றி படிக்கணும்னு சொன்னால், அதனுடைய வரலாறை பற்றி படிக்கணும்னு சொன்னால், ஏதாவது ஃபாசில் இருக்குமான்னு படிக்கணும்னு சொன்னால் ஆப்ரிக்காவில் போய் தேடினா தான் கிடைக்கும். அவர் மைண்டில் கிளியர் ஆகி போச்சு, ஏதோ ஒரு ஏப் சிம்பான்சியில் கிடையாது, இது சிம்பான்சி நமக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டட், இந்த மாதிரி ஒரு குரூப்பில் இருந்து தான் மனுஷரும் வந்திருக்கிறாங்க. அப்போ தான் ஸ்லேவரியினுடைய மேஜர் ப்ராப்ளம் அமெரிக்காவில் வார் நடக்குது, மக்கள் எல்லாம் பிரிக்க பார்க்குறாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர், ரேஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்த ரேஸ் இருக்குது அந்த ரேஸுக்கு இந்த இருக்கு, அவருக்கு பிடிக்கவே பிடிக்கல ரேஸ்ன்றது. சிலர் சொன்னாங்க 2009 அவருடைய செலிப்ரேஷன்ஸ், 200 செலிப்ரேஷன் சொல்லும்பொழுது ரெண்டு ஆளுங்க சேர்ந்து ஒரு புக்கு எழுதினாங்க, அவங்க சொன்னாங்க ஒரு முக்கிய காரணம் அவர் இந்த புஸ்தகத்தை எழுதுனதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு சொன்னால், ஐ எம் கோயிங் டு ப்ரூவ் ஆல் பீப்புள் ஆர் டிசன்டன்ஸ் ஆஃப் ஏ ஏப், உங்களுக்கு எல்லாருமே ஏப் தான் ஒரு ஏன்செஸ்டர்ன்னு சொன்னால் நீங்கள் இங்கே என்ன போய் நான் உயர்ந்த ரேஸ் நீ தாழ்ந்த ரேஸ்ன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எங்கே உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி. ரெண்டு வால்யூம் பப்ளிஷ் பண்ணார் 1871 த டிசன்ட் ஆஃப் மேன். இதில் தான் சும்மா இது ஆர்டினரி புக்கு கிடையாது,
இதுக்குள்ள செக்ஷுவல் செலெக்ஷன் என்ன, ஹியூமன் பிஹேவியர் என்ன, ஹியூமன் சைக்காலஜி என்ன, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, எல்லாத்தையும் அவ்வளோ டீட்டெயில்டாக படித்து அந்த காலத்தில் எழுதுகிறார். அவர் புக்கெல்லாம் பப்ளிஷ் ஆன அடுத்த ரெண்டு நாள்லேயே சேல் ஆகிடுது. எழுதினோடனே என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு பிடிக்குமா? டார்வின் வந்து மனுஷனை போய் இவ்வளோ இழிவுபடுத்துகிறாரா, நம்மளாம் ஒரு ஏப்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கணும் எப்படி அவர் சொல்லலாம், நம்மளாம் க்ளோரியஸ் பீப்புள், கடவுள் நம்மளை தனியாக படித்தவர், மற்றதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு மேலெலாம் நீ ஆதிக்கம் செலுத்துங்கன்னு சொல்லி நம்மளை ஒரு அவருடைய சாயல்லே படித்தவர், இவர் என்ன நம்மளாம் அந்த மிருகங்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்களேன்னு சொல்லி பெரிய கொஞ்சம் குரூப், நிறைய பேர் கிடையாது, நிறைய சயின்டிஸ்ட்லாம் உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் சர்ச் லீடர்ஸ்லாம் இந்த 2009 200வது ஆண்டு செலிப்ரேட் பண்ணும்பொழுது சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஆஸ் அப்பாலஜிஸ்ட் டு டார்வின் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, 200 இயர்ஸ் ஃப்ரம் யுவர் பர்த் த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஓஸ் யூ அண்ட் அப்பாலஜி ஃபார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யூ அண்ட் பை கெட்டிங் அவர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் ராங் என்கரேஜிங் அதர்ஸ் டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸ்டில். நாங்களும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், அதனால மக்கள் மற்றவங்களையும் தப்பாக புரிய வச்சுக்கிட்டோம், வி ஓ அன் அப்பாலஜி. கேத்தலிக் சர்ச்சில் கடந்த 30 வருஷமாகவே எவல்யூஷனை ஒத்துக்கிட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஒரு போப் சொன்னார், நல்ல சயின்ஸ் மாதிரி தான் இருக்குது, இதை கொஞ்சம் சீரியஸாக தான் கவனிக்கணும் நம்ம. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னொரு சயின்ஸ் சொன்னார், எவல்யூஷன்ன்ற ப்ராசஸ் நடந்திருக்கலாம், ஆனால் மனுஷனுடைய சோல் ஒருவேளை அது ஒரு வேறு மாதிரி வந்திருக்கணும் இப்படியெல்லாம் சொன்னோம். ஏன்னு கேட்டால் போப்புக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சயின்ஸ் பாடி இருக்குது, அந்த சயின்ஸ் பாடி ஆர்டினரி ஆளுங்க கிடையாது, அவுட்ஸ்டாண்டிங் சயின்டிஸ்ட், அவங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க எதுன்னு. அதனால் அந்த கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. நான் ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச்சில் வந்தவேன், ஏன்னா சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு கான்ட்ரடிக்ஷன், அது என் வயசில் இருக்கிற ஒரு கேத்தலிக் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா அவனுக்கு கான்ட்ரடிக்ஷன் கிடையாது, நான் அவங்க சர்ச்சில் ஃபாதர் அதை பற்றி ஒன்றும் பெருசு பண்ண மாட்டார், ஏன் சண்டே ஸ்கூலில் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்படி இது தப்பு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி. எனிவே அது பழைய காலம், எங்கே உதனால நம்மளாம் எங்கே வந்தோம், ஆப்பிரிக்காவிலேருந்து தான் வந்தோம். டார்வின் சொன்னதும் அதான், டார்வின் சொன்னதுக்கப்புறம் இந்த கடந்த 150 வருஷத்தில் பண்ண ஆராய்ச்சியும் அதான். ஒரு முழு தர்பூசணி பழத்தை எடுத்து அதனுடைய விதையை எடுத்து போட்டிங்கன்னா அதுவும் இப்படி முழுசாக தான் வரும், ஆனால் அது வளரும் பொழுது ஒரு சின்ன ஸ்டைரோஃபார்ம் பெட்டிக்குள்ளே போட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஆக்கிடலாம், அது வேறு ஸ்பேஸ் இல்லாததுனால. இதை கொண்டு போய் இதை 50 ரூபாய்க்கு விற்றிங்கன்னா இதை 500 ரூபாய்க்கு விற்றுடலாம், ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக. இந்த விதையை எடுத்து போட்டிங்கன்னா என்ன ஆகும், அது மறுபடியும் வட்டமாக தான் வரும், ஏன்னா இந்த சேஞ்ச் வந்து ஜெனட்டிக் சேஞ்சு கிடையாது, இது வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் சேஞ்ச். நீங்கள் மீசை எத்தனை தடவை தான் ஷேவ் பண்ணி பாருங்கள், உங்கள் பையனுக்கு மீசை இருக்கத்தான் செய்யும். நானும் நகத்தை வெட்டி பார்க்குறேன், வயசாக நகம் வேகமாக வளர்கிற மாதிரி இருக்குது, என் பையனுக்கும் நகம் வளருது, அவனை தான் வெட்டுறான், அவன் பையனும் வெட்ட தான் போகிறான் கல்யாணம் ஆச்சுதான். ஜஸ்ட் பிகாஸ் நம்ம இப்படி எக்ஸ்டர்னலாக இது வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறதுனால அது அழிஞ்சு போகிறது கிடையாது, ஜெனட்டிக் சேஞ்சஸ் வந்தால் தான். இந்த மாதிரி எவல்யூஷனோட ஜெனட்டிக்ஸை சேர்த்து விட்டவர் தான் மெண்டல். மெண்டல் வந்து ஒரு 1865 அவருடைய பப்ளிகேஷனை போட்டார், டார்வின் வந்து 1859 போடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் அப்போ ஒருத்தர் மீட் பண்ணதுக்காக, டார்வினுக்கு ஒன்று தெரியாது, ஒரு நல்ல சேஞ்சு நடந்துச்சுன்னா அந்த சேஞ்சு அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுதுன்னு சொன்னார். அந்த சேஞ்சு எப்படி நடக்குது, எங்கே நடக்குது, ஏன் நடக்குதுன்னு அவர் காலத்தில் அந்த அறிவு கிடையாது, குரோமோசோம் கிடையாது, டிஎன்ஏ கிடையாது. அப்போ அவர் என்னென்னமோ ஒரு தேதியெல்லாம் வச்சுருந்தார், ஆனால் அதே சமயத்தில் இந்த பாதிரியார் என்ன பண்ணார், எப்படி ஜீன்ஸ்லாம் ஒரு ஜெனரேஷன்லேருந்து ஒரு ஜெனரேஷனில் போகுதுன்னு, இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த ஒரு மொனாஸ்டில் இருக்கார் ஒரு கத்தோலிக்க பாதர், இவர் ஒரு சின்ன தோட்டம் வச்சுருந்தார், ஆனால் இவர் மைண்டு வந்து அவ்வளோ க்யூரியஸ், எப்படி இது வெள்ளை பட்டாணி பூ இருக்குது, இது சிகப்பு பட்டாணி பூ இருக்குது, இது ரெண்டையும் நான் ஒன்றா சேர்த்தேன்னா அடுத்த ஜெனரேஷனில் எப்படி வரும், ஆமாம் இந்த வெள்ளை பட்டாணி பூ போட்டால் அடுத்த ஜெனரேஷனில் வெள்ளை வருமா இல்லை அது கொஞ்சம் மாறி மாறி வருமா, அதனால் அவர் என்ன பண்ணார், வெள்ளையை போட்டு அந்த வெள்ளையை ஃபர்டிலைஸ் பண்ணி அதனுடைய போலன் எடுத்து அதில் ஸ்டிக்மாவிலே போடுவார், அடுத்த ஜெனரேஷன் வெள்ளை, இன்னும் ஐ வாண்ட் டு மேக் ஷுர் அடுத்த ஜெனரேஷன் வெள்ளை, இப்படி ஒரு பியூர் வெரைட்டி எடுத்துக்கிட்டார், வெள்ளை பியூர் வெரைட்டி, ரெட் எடுத்துக்கிட்டார் பியூர் வெரைட்டி, ஷார்ட் எடுத்துக்கிட்டார்
பியூர் வெரைட்டி டால் எடுத்துக்கிட்டார். இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் போகிறாரு. இந்த டால் வெரைட்டினுடைய போலனை கொண்டு போய் இந்த ஷார்ட் வெரைட்டினுடைய ஸ்டிக்மாவில் போய் டஸ்ட் பண்ணுறாரு, போட்டுட்டு மூடி வச்சிடுறாரு. இந்த ரெட்டிலேருந்து ஒயிட்டை போடுறாரு. என்ன பண்ணுறாரு அவர்? செக்ஸ் பண்ணுறாராம். ஏன்னா ஆண் மகர்ந்த தூளை எடுத்து அந்த பெண் ஸ்டிக்மாவில் போட்டால் அது செக்ஸ் தானே. அது அதுக்கு அவருடைய சுப்பீரியர் கேட்டார்னா அவரை துரத்திடுவார் வெளியே. அதனால் யாருக்கும் தெரியாது, சீக்ரெட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பண்ணி பண்ணி அவருடைய பப்ளிகேஷனை போட்டார். அந்த மெண்டலினுடைய லா தான் இன்றைக்கி நம்ம ஜெனட்டிக்ஸ்னு படிக்கிறோம் இல்லையா, அதில் வந்தது தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா ஜெனட்டிக் மெண்டல் லா. அவருடைய லாவையும் டார்வினுடைய லாவையும் ஒன்றா சேர்த்துது வந்த டெவலப்மெண்ட் தான் கடந்த 50 வருஷமாக பறக்கிற டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணாங்க, வாட்சன் அண்ட் கிரிக். இவர் ஜீனுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னார். அந்த ஜீன் என்னன்னு சொல்லி அந்த கெமிக்கலை கண்டுபிடிச்சவங்க வாட்சன். அதான் டிஎன்ஏ இன்னைக்கு சொல்கிறோம், குரோமோசோமுக்குள்ளே இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் மனுஷன் முதல் முதல்ல வந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. அவங்களெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்பிரிக்காவில் போய் இந்த லீக்கி, மேரி லீக்கி, லூயி லீக்கி, அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்றைக்கும் அங்கே போய் தோண்டி 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 எடுத்து எடுத்து பார்க்குறாங்க. டார்வின் பீரியடில் ஒரே ஒரு ஸ்கல் தான் இருந்துச்சு, இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஸ்கல்கள். ஸோ உலகத்தில் மக்கள் யார்? இந்த பிள்ளை ஒராவன் லாங்குவேஜ் பேசுகிற ஒரு பிள்ளை, முண்டாரி லாங்குவேஜ் பேசுகிற பிள்ளை, சத்தீஸ்கர் பக்கத்தில். அது என் தங்கச்சியாக இருக்கக்கூடாதா, என் மகளாக இருக்கக்கூடாதா? அவளை மேலே ஒரு நீங்கள் ஒரு லேபிள் போட்டு இல்லைங்க, அது ஒரு ட்ரைபல் கேளுங்க, அது முண்டாரிங்க. அது பிரேசிலுக்கு ஃபிலிப்பீனுக்கு போயிருந்தேன், இவர் இருந்தார் ஃபிலிப்பினோ. என்ன பெரிய வித்தியாசம் அவருக்கும் இருக்கும்? கொஞ்சம் வித்தியாசம், தாடி வித்தியாசம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், இது ஒரு பெரிய வித்தியாசமாக அவர் எனக்கு சொந்தக்காராக இருக்கக்கூடாதா? பிரேசிலுக்கு போயிருந்தேன், அந்த அமேசான் கப்பலில் போகும்போது அங்கே ஒருத்தர் இருந்தார், ஒராவன் லாங்குவேஜ், ஒரு திராவிடியன் மொழி. இந்த பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, பாதி அப்பா ஃபிலிப்பினோ, அம்மா ஆப்பிரிக்கன், அதுக்கு முன்னால் ஒரு மிக்சரு, எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு பிள்ளை இது. இதை வச்சு தான் அந்த காலத்துலேயே சொன்னாங்க, ஒழுங்கா யாரும் ஊரே யாரும் கேளுந்து. ஆனால் அன்னையிலேருந்து 2000 வருஷமாக யாரும் கேட்கலை. இதெல்லாம் யாருன்னா எனக்கு தமிழ் வாதியாரங்க சொன்னாங்கன்னு தான் நான் முதல்ல கேட்குறது. மெய்யாவாயா நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஆளே நீங்கள் எனக்கு அப்படி சொல்லிக் கொடு. நீங்கள் வையாபுரி பிள்ளை, நீங்கள் நல்ல தமிழ் பேசியிருக்கலாம், யாதும் ஊரேன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஜாதியை தானே முதல்ல போயிட்டுருக்கோம். எங்கள் கிறிஸ்டின் காலேஜில் தான் இருந்தார் மரமேலையாடிகள், நல்லா சொல்லி கொடுத்தீங்க தனித்தமிழ்லாம் சொல்லி. ஆனால் இன்னொரு பக்கம் போனீங்கன்னா ஒரு ஜாதி கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே போவீங்க. அப்புறம் என்ன யாதும் ஊரே யாவரும் கேள்வி, ஆல் ஆர் பீப்புள், ஆல் டவுன்ஸ் ஆர் ஓன், ஆல் அவர் கின் அப்படின்னு சொல்லி. ஸோ டார்வின் என்ன சொன்னார், மனுஷர்கள் மட்டும் கிடையாது, இவங்களும் உங்கள் சொந்தம்தான், இவங்களும் உங்கள் சொந்தம்தான், இவங்க எல்லாருமே உங்களுக்கு சொந்தம்தான். ஒரு காலகட்டத்தில் பின்னால் போக போக எல்லாருமே சொந்தம்தான். ஏறக்குறைய ஒரு 7 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால் போனீங்கன்னா நம்மளுடைய ஏன்செஸ்ட்ரும், சிம்பான்சி ஏன்செஸ்ட்ரும், கொரில்லா ஏன்செஸ்ட்ரும், ஒராங்குட்டான் ஏன்செஸ்ட்ரும் இந்த மாதிரி இருந்திருக்கலாம். இவருடைய ஸ்கல் இன்னைக்கு கிடைச்சிருக்குது. ஸோ சிம்பான்சி யாரு? உங்கள் கசின். சிம்பான்சிலிருந்து நம்ம வரலை, ஒரு குரங்கிலிருந்து நம்ம வரல, நம்ம எல்லாம் ஒரு ஒரு காமன் ஏன்செஸ்டர்லேருந்து வந்தோம். இந்த சிம்பான்சிக்கும் நமக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஒன்லி 2% தான் டிஎன்ஏ டிஃப்ரென்ஸ். இவருடைய டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து நம்ம டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வித்தியாசம் 2% தான். கேட்குதாமா? பாருங்க படம் எடுத்துட்டீங்களா? சரி, அடுத்த தடவை வண்டலூர் ஜூக்கு போனீங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்து சல்யூட் அடிங்க. ஆமாம், நீங்கள் எனக்கு சொந்தந்தான், என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா அந்த சொந்தத்தை வச்சுக்கிட்டு ட்ரூலி கசல். இவங்களுடைய ஏன்செஸ்டர் இவங்க இல்லை, இதுல இருந்து இவங்க வரல, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஏன்செஸ்டர் இருந்தாங்க, அதான் எவல்யூஷன் சொல்றது. ஆக்சுவலி குழந்தைங்களுடைய மூவ்மெண்ட்டும் பேபி சிம்பான்சி மூவ்மெண்ட்டும் ஒன்னா இருக்குன்றாங்க. அவங்க கையை பண்றது, அவங்க காலை பண்றது, ஊறது எல்லாம் ஆஃப்டர் ஆல் ஒரு காலகட்டத்தில் ஒன்னா இருந்தவங்க தானே, எல்லாம் உற்றார் உறவினர் தான். இந்த உற்றார் உறவினரை புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட சில சமயத்தில் எனக்கு கஷ்டமாக இருக்குது மக்களோடு டீல் பண்ணுறது. அறிவியல் இயக்கம் என்ன சொல்லுவதுன்னா இதெல்லாம் முழுசும் புரிஞ்சுக்கிடுங்க, பிறகு உலகத்தை வேறு மாதிரி படைங்க.
இது எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்குமா? இது சவுத் அமெரிக்காவில் ஆப்பிரிக்கன் 98% ஆஃப் டிஎன்ஏ நமக்கும் ஹியூமன் பீயிங்க்கும் 98% சிமிலாரிட்டி. இவருக்கும் அவருக்கும் 98% சிமிலாரிட்டி, 2% தான் டிஃப்ரென்ஸ். இவருக்கும் பிளான்ட்டுக்கும் 18% சிமிலாரிட்டி. நீங்கள் சாப்பிட்ற கீரைக்கும் உங்களுக்கும் 18% டிஎன்ஏ சேம். அந்த 18% டிஎன்ஏ என்ன பண்ணுதோ, என்சைம் பண்ணுதோ, அதே தான் உங்கள் உடம்புலையும் பண்ணுது. ஈஸ்ட் பியர் ப்ரூ பண்ணுறாங்கல்ல, ஒயின் பண்ணுறாங்கல்ல, அந்த ஈஸ்ட்டுக்கும் உங்களுக்கும் உறவு, ரெண்டு பேருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யணும். ஏன்னா ஒரு காமன் ஏன்சன்ஸில் வந்ததுனால, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு. இது வந்து டார்வின் அப்போ அவர் செய்யும் போது இதெல்லாம் இந்த தியரி அவருக்கு கிடையாது. போய் பாருங்கள் அண்ணா, இது பூங்கா இன்னும் கொஞ்ச நாளில் ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ண போகிறாங்க. தமிழ் கல்ச்சருக்கு சேலஞ்ச் என்னன்னா, யூ நீட் கிரேட் மைண்ட்ஸ், யூ நீட் கிரேட் ஹார்ட். சும்மா வெத்து பேசி பிரயோஜனம் கிடையாது. இதை எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறோமோ அதான் தமிழ் கல்ச்சர். ஜல்லிக்கட்டு மட்டும் எங்களுக்கு தமிழ் கல்ச்சர் அதை கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டிங்கன்னா ஒன்றும் நடக்காது. அதையும் தாண்டி போங்க, அது துவக்கம் தான் அது. இதை வச்சுக்கிட்டு நாங்கள் இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் காமிக்கணும் தமிழ் கல்ச்சர்னா என்னன்னு சொல்லி அப்படின்னு நம்ம காமிக்கணும். ஒன்று ரெண்டு போன்ஸை காமிக்கணும். இதெல்லாம் நம்ம ஏன்செஸ்டர்ஸ்குள்ளே இருந்த ஒரு போன்ஸு. இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் சொல்லி வச்சுருந்தாராம், ஒரு குவாரியில் எங்கன்னா ஒரு போன் கிடைச்சா என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி. அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், பேசாதம்மா, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்போ கொண்டு வந்து ஒரு பேக்கெட்டை கொடுத்தாங்களாம். பேக்கெட்டை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே இந்த கல் இருக்குது, இந்த போன் இருக்குது. அவ்வளோதான், கல்யாணத்துக்கு போகிறதே மறந்துட்டார் அவர். இதை பார்த்த உடனே அவரால் நம்ப முடியல. பிகாஸ் இது இன்றைக்கி உயிர் வாழ்கிற எந்த மங்கியும் கிடையாது, எந்த ப்ரைமேட்டும் கிடையாது. அவருக்கு பெரிய அனாட்டமிஸ்ட் அவர், உடனே தெரியுது அவருக்கு இது எந்த ஹியூமன் ஏன்சிஸ்டராக இருக்கும் போல இதே அப்படின்னு சொல்லி. ஆஸ்ட்ரலோபிதெகஸ்னு ஒரு ஜீனஸ் இருந்துச்சு ஆப்பிரிக்காவில், ஏறக்குறைய 3.5 மில்லியன் இயர் வருஷத்துக்கு முன்னாலே. அதனுடைய கம்ப்ளீட் போன், அதுக்கு பேர் லூசின்னு வச்சாங்க. ஏன்னா இந்த கேம்ப் பண்ணுறவங்க ஒரு கேம்பில் உட்காந்துக்கிட்டு லூசி இன் த ஸ்கை வித் டைமண்ட் சொல்லி ஒரு பீட்டில் சாங் பாடிக்கிட்டு இருப்போமா எப்போவும். அப்புறம் அந்த இது போன்ஸ் கிடைச்ச உடனே வச்சாங்க. ஒரு 3.5 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னால் ஒரு எரிமலை வெடித்து அதில் இருக்கிற மண் கீழே விழுந்து அது மேலே தண்ணி பட்டு சிமெண்ட் மாதிரி மழை மழை நிறந்திருக்குது, அது மேலே நடந்து போயிருக்காங்க. ஃபுட்பிரிண்ட். இந்த நடந்து போனது யார்? ஆஸ்ட்ரலோபிதெகஸ். இது யார்? பெண் ஆஸ்ட்ரலோபிதெகஸ். இந்த வெறும் காலை வச்சுட்டு அதனுடைய நடையை வச்சுட்டு இன்றைக்கி அட்வான்ஸ் சயின்ஸ் அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கு. இது ஒரு பெண்மணி. அது மட்டும் கிடையாது, லெஃப்ட் சைடில் அந்த பெண்மணியுடைய குழந்தை நடந்து போயிருக்குது, அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு நடந்து போயிருக்கோம். இந்த பக்கம் ஒரு கினி கோழி நடந்து போயிருக்குது. இவ்வளவும் இன்றைக்கு ஃபாசில் ஆகிட்டு இருக்குது. இவங்க தான் ஏர்லியஸ்ட் ரெண்டு காலில் எழுந்து நின்று நடந்தவங்க. ஆஸ்ட்ரலோபிதெகஸ் இந்த மாதிரி இருந்திருக்கலாம். இன்றைக்கு போன்ஸை எடுக்கலாம், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு போனுக்கு மேலே நம்ம ஃப்ளஷ் போட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லி ஃப்ளஷ்ஷை போட்டு இந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இவங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தவங்க. இந்த டீட்டெயிலுக்கெல்லாம் நான் இப்போ போக விரும்பலை. பட் இந்த மாதிரி இது நம்ம ஜீனஸ் வந்து ஹோமோ சாப்பியன்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னால் ஒரு ஸ்பீஷீஸ் இருந்திருக்குது ஹோமோ ஹைடல்பர்கன்சிஸ்னு சொல்லி, அதுக்கு முன்னால் ஒரு ஸ்பீஷீஸ் இருந்திருக்குது ஹோமோ எரெக்டஸ்னு சொல்லி, நேராக எழுந்து நிற்கிற இன்னொரு ஸ்பீஷீஸ். இதுதான் ஒருவேளை முதல் முதல்ல இந்தியாவுக்கு வந்திருக்கலாம். அந்த கல்லுங்கள்லாம் காமிச்ச பாருங்கள், இந்த அந்த கல்லுங்கள்லாம் செஞ்சது இதுதான் ஹோமோ எரெக்டஸ். இந்தோனேஷியாவில் ஹோமோ எரெக்டஸ் எழுந்து நின்ன ஒரு சின்ன பையனுடைய போன் இது. ஆற்றம் பக்கத்து இது பக்கத்து குடியம் கேவுக்கு போனீங்கன்னா அந்த அங்கே கல்லுங்க கிடைக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு சிலருக்கு கொடுத்துருக்குறேன் கல்லுங்க. இதெல்லாம் முதல் முதல்ல ஆப்பிரிக்காவில் செஞ்சாங்க 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால். அந்த மாதிரி கல்லுங்களை நம்ம ஊர்லேயும் எடுக்கலாம். இப்போது இது தான் முதல் முதல்ல ஆற்றம் பக்கத்தில் பல்லாவரத்தில் எடுக்கப்பட்ட கல் ஆற்றம். இது வந்து மெட்ராஸ் மியூசியத்தில் இருக்குது. வச்சுக்கிடுங்க அப்புறம் பார்க்கலாம். கரெக்ட் கரெக்ட். நம்ம மட்டும் கிடையாது, சில மங்கிஸ் கூட தெரியும் கல்லை எடுத்து போட்டு உடைச்சா இந்த தேங்காய் மாதிரி ஒரு சின்ன இது இருக்கும், அதை உடைச்சி அதை உள்ளே இருக்க எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லி. அதை பார்த்து தான் மனுஷங்க கற்றுக்கிட்டாங்களா என்னான்னு தெரியல. பட் கொஞ்சம் இந்த இந்த டெக்னிக் ஏற்கனவே இருந்துச்சு. ஆனால் எப்போ நீங்கள் ரெண்டு காலில் நின்னீங்களோ
எப்போ ரெண்டு கையும் ஃப்ரீ ஆச்சோ அப்போ உங்களுக்கு மைண்ட் வந்து இமேஜினேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு முழு கூழாங்கல்ல எடுத்து அதை உடைச்சி இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்க போறேன்னு யோசித்தாவே யூ ஆர் ஆல்ரெடி எஸ் ஆர்டிஸ்ட், யூ ஆர் ஆல்ரெடி இமேஜினிங், யூ ஆர் ஆல்ரெடி திங்கிங் அஹெட். ஸோ இந்த கை கா எழுந்து நின்னதுனால தான் நமக்கு மனுஷனுக்கு மனுஷிக்கு பலவித டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ் ஆகி இப்படி தான் இருந்த ஒரு உடம்பு இப்படி நின்றுச்சு. டார்வினுக்கு நல்லா தெரியும் இதிலிருந்து இதில் வந்த அட்வான்ஸ்மெண்ட் ஒன்றும் ஒரு பெரிய கடவுளோ யாரோ ஒரு சூப்பர் டிசைனரோ வந்து பண்ணது ஒன்றும் கிடையாது. இப்படி வந்தது கூட ரொம்ப பெரிய நல்ல எவல்யூஷன் கூட சொல்ல முடியாது. ஹார்ட் இங்கே இருக்குது, இங்கே இருக்கிற ஹார்ட் பிளட்டை இப்படி தள்ளணும் தலைக்கு, இப்படி தள்ளணும் பின்னால் போனுக்கு, இங்கே இருக்கிற பிளட் இங்கே போகணும், இங்கே இருக்கிற பிளட் இங்கே போகணும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எழுந்து நில்லுங்க, ஹார்ட் இங்கே இருக்குது, இங்கேருந்து மேலே தள்ளணும் பிளட்டு, ஹார்ட் ரொம்ப பம்ப் பண்ணணும். கீழே பிளட்டு காலுக்கு போச்சு இல்லை, அந்த டீ ஆக்சிஜனேட்டட் பிளட் இங்கேருந்து மேலே போகணும், ஹார்ட்டுக்கு ரொம்ப ஃபங்க்ஷன், நிறைய ஹார்ட் ப்ராப்ளம். இப்போ முதுகு போன் இங்கே இருக்குது, நீங்கள் ஏறி நின்ன உடனே எங்கள் எல்லா வெயிட்டும் பின்னால் முதுகில் போகுது, முதுகு வலி. உங்களுக்கு எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு சமயத்திலாவது முதுகு வலி வந்துடும், இது நேராக எழுந்து நின்றனால வந்தது. அதனால் இது ஒன்றும் இந்த எவல்யூஷனில் வந்து நல்லதுக்கு தான் எவல்யூஷன் எடுக்குது அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நிறைய ப்ராப்ளம் இப்படி எரெக்ட் ஆனதுனால. இங்கே இருக்கு பாருங்கள், வயிறில் இங்கே இருக்குது இன்டெஸ்டினெல்லாம், இப்போ இங்கே தொங்குது. இங்கே கீழே உங்களுக்கு மெம்பரேன் சரியாக இல்லைன்னு சொன்னால் இது கீழே அழுத்திக்கிட்டே இருக்கிறவங்க ஹெர்னியா ப்ராப்ளம் வந்துடும், டாக்டர் கிட்ட போய் ஹெர்னியாக்கு சர்ஜரி பண்ணணும். மனுஷனுடைய ஏர்லியஸ்ட் கல்லெல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் எடுத்தாங்க. ஹோமோ ஃபார்மேஷனில் ஹோமோ சாப்பியன்ஸ், நம்மளாம் ஹோமோ சாப்பியன்ஸ், நம்முடைய ஏன்செஸ்டர்ஸ் கல் ஏறக்குறைய 195,000 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி இடத்துல எடுக்கப்பட்டது. இன்றைக்கு டிஎன்ஏ சயின்ஸை வச்சு சொல்கிறது, ஆப்பிரிக்காவில் ஒரு பெண்மணி இருந்தாங்களோ அந்த பெண்மணியை ஆப்பிரிக்கன் ஈவ்னு சொல்கிறாங்க, மதர் ஆஃப் ஆல். அவங்க வந்து ஏறக்குறைய 100,000 வருஷத்துக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் இருந்திருக்கணும். அந்த ஒரு பெண்மணியினுடைய பிள்ளைகள் தான் இங்கே உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும். அப்படின்னா 200,000 வருஷத்துக்கு முன்னால் மனிதர்கள் உற்பத்தி ஆகி ஒரு சின்ன கும்பல் ஆப்பிரிக்காவில் எங்கெங்கோ கொஞ்சம் 2-3 இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிறாங்க. அதில் ஒரு பெண்மணி 100,000 வருஷத்துக்கு முன்னால் அதனுடைய வழியில் வந்த மக்கள் தான் பிறகு ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியே வந்து ஆப்பிரிக்காவிலேயும் மற்றவங்களுக்கெல்லாம் குழந்தைங்கள்லாம் நிற்கலை, இருந்திருப்பாங்க, செத்து போயிட்டாங்க, சிலருக்கு குழந்தைங்க பிறக்கலை. எப்படி தெரியும்? நம்மளுடைய டிஎன்ஏ மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவை எடுத்து படித்தோம்னா, படித்தாங்க உலகத்தில் பலவித மக்களினுடைய மைட்டோகாண்ட்ரியம் படித்து பார்த்தா அவ்வளோ மைட்டோகாண்ட்ரியம் ஒரு தாய்கிட்ட தான் போய் நிற்குது. அதனால தான் அதுக்கு பேர் ஆப்பிரிக்கன் ஈவ். நீங்கள் யார் கேட்டாலும் இனிமேல் சொல்லுங்கள், உலகத்தில் 7 பில்லியன் பீப்புள் இன்றைக்கி இருக்கிறோம், அந்த 7 பில்லியன் பீப்புளுக்கும் ஒரே தாய் தான். அந்த தாய் எப்படி இருந்திருப்பாங்க 100,000 வருஷத்துக்கு முன்னால், ஏறக்குறைய எப்படி இருந்திருக்கலாம் அவங்க முகம்? எனக்கு ரொம்ப ஆசை எப்படி இருந்திருப்பாங்க அந்த என்னுடைய மூதாதையர் 100,000 வருஷத்துக்கு முன்னால் அந்த அம்மா எப்படி இருந்திருப்பாங்க. க்ளோசஸ்ட் நம்ம யோசிக்கக்கூடியது இந்த மாதிரி தான். சான் புஷ் பீப்புள்னு சொல்கிறாங்க, கலகரி டெசர்ட் ஏரியாவில் அழகான பீப்புள். அவங்க ஸ்கின் கலர் இப்படி தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக கருப்பாக இருக்காது. அவங்க முடியும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மற்ற ஆப்பிரிக்கன் முடியும் இருக்காது. அவங்க கண்ணை பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கண் மாதிரியும் இருக்கும், பல விதமான மிக்சர் இருக்குது அங்கே. இதுதான் அந்த மக்கள். இவங்க தான் ஏன் ஒரிஜினல் ஷெட்யூல் ட்ரைப், நம்ம ஊரில் கிடையாது. ட்ரைபு நம்ம பேர் யாருன்னா கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, இவங்க தான் நம்முடைய ஏன்செஸ்டர்ஸ், ஏறக்குறைய இந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் வேறு எங்கேயுமே மக்கள் கிடையாது. வேறு ஒரு ஸ்பீஷிஸ் வந்துச்சு, அதெல்லாம் செஞ்சு எரெக்ட் ஹோமோ சாப்பியன்ஸ், நம்மளை போல் மக்கள் வேறு எங்கேயும் கிடையாது, இங்கே தான் இருந்தாங்க. அங்கே இருந்து ஒரு ஸ்மால் குரூப் 70,000 வருஷத்துக்கு முன்னால் வெளியே வர ஆரம்பித்தாங்க. அவங்க வரும்பொழுது அவங்க கை எல்லா கலரும் கருப்பு தான். ஆப்பிரிக்காவில் இருந்தீங்கன்னு சொன்னால் கருப்பாக தான் இருக்கணும், அங்கே தான் சன்லைட் ஜாஸ்தி, நம்ம ஸ்கின்ல கருப்பு கலர் இருந்தால் தான். வெளியே வந்து இந்த கலர் எல்லாம் மாறினது 50,000 வருஷத்தில் வந்த சேஞ்சஸ். 50,000 வருஷத்தில் எவல்யூஷன் இப்படி கலர் முடிக்க முடியும்னு சொல்லி இன்றைக்கி எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி. 8,000 வருஷத்துக்கு முன்னால் யூரோப்பியன் ஸ்கின் கலர்லாம் வெள்ளை கிடையாது, டார்க்கர் ஸ்கின்னாக தான் இருந்துச்சு. 8,000 வருஷத்துக்குள்ளே வந்த கலர் சேஞ்ச் தான் அது.
விழுப்புரத்துக்கு உத்தரமேரூர் பக்கம் அங்கே போயிருந்த ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு, இவங்க ரெண்டு பேரும் கசன்ஸ், ஒரே ஜீன் மியூட்டேஷன், அந்த பிக்மெண்ட் இவன் பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணலை, இவன் பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணுது, அவ்வளோதான். இவன் பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனில் மைனர் வேரியேஷன் இருந்துச்சுன்னா அவன் ஸ்கின் கலர் ஷேடு வேறு மாதிரிலாம் இருக்கும். ஒன்றும் பெரிய ஒரு கம்பசூத்திரம் கிடையாது, அது ஈஸியாக ஜெனட்டிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும். 8000 வருஷத்துக்கு முன்னால் யூரோப்பியன்ஸ் வேறு டார்க் ஸ்கின், ஆனால் அந்த டார்க் ஸ்கின்னை வச்சுக்கிட்டோம், ஃபேர் ஸ்கின்னை வச்சுக்கிட்டோம், பெரிய பாலிட்டிக்ஸ் ஆகிப்போச்சு, பெரிய ரேசிசம் ஆகிப்போச்சு. போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு கேட்குறேன், அவன் கேட்குறேன், நாங்கள் நான் சொல்கிறேன், அங்கே ஒரு டாக்டர், டாக்டர் தான் வேணுன்றான் ஒருத்தன், அங்கே டாக்டர் இருக்காங்கயான்னு சொல்கிறேன், மாப்பிள்ள தம்பி ரொம்ப கலராக இருப்பான், கலராக இருக்கணும்னு சொல்கிறான், பொண்ணு கலராக இருக்கணும், அட போகடா கிட்ட பேசாதீங்க. அப்படி மைண்ட், ஒரு கன்ஃபியூஸ்ட் மைண்ட். அப்புறம் எங்கே எவல்யூஷனை போய் படிச்சுக்கிட்டு இருக்கு நீங்கள்? தான் ஹியூமன் குரோமோசோம், டிஎன்ஏ டெக்னிக், ரொம்ப டீட்டெயில் நான் போக விரும்பலை. நமக்கு எடுக்கிற குரோமோசோம் இது. ஆனால் ஆண்களுக்கு வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோமும் ஒரு ஒய் குரோமோசோமும் உண்டு, பெண்களுக்கு இதே மாதிரி ரெண்டு உண்டு, ரெண்டு எக்ஸ் உண்டு. இங்கே இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் ஒரு எக்ஸ் உண்டு, ஒரு ஒய் உண்டு. அப்படின்னா உங்களுக்கு எங்கே வந்து ஒய் வந்துச்சு? உங்கள் அப்பா கிட்டேருந்து வந்துச்சு. உங்கள் அப்பா கிட்டக்கு எப்படி ஒய் வந்துச்சு? அவங்க அப்பா கிட்டேருந்து வந்துச்சு. இந்த ஒய் எவ்வளோ தூரம் கொண்டு போகலாம்? ஆஃப்ரிக்கா வரைக்கும் கொண்டு போவோம், வேறு வழியே கிடையாது. ஆணுன்னு சொல்லி ஒரு ஆணுக்கு ஒய் குரோமோசோம் இருக்குதுன்னு சொன்னால் அது ஆண் வழியாக தான் வந்திருக்கணும், எப்படி மைட்டோகாண்ட்ரியாவில் அந்த பெண்களுக்கு பார்த்தோமோ அந்த மாதிரி. இது மைட்டோகாண்ட்ரியா, இது இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் நமக்கு எனர்ஜி கொடுக்குது. இது ஒரு ஹியூமன் எக், இது ஹியூமன் எக் ரொம்ப பெருசு. ஹியூமன் எக் நம்ம கையில் வச்சு பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியும், 0.1 மில்லிமீட்டர். இது ஹியூமன் ஸ்பெர்ம்ஸ், இது கண்ணுக்கே தெரியாது, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ சைஸ் வித்தியாசம் இருக்கு பாருங்கள், ஒரு ஸ்பெர்முக்கும் ஒரு எக்குக்கும். இந்த எக்குக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, அது அம்மா வழியாக தான் மைட்டோகாண்ட்ரியா அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் போகும். அதனால் அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற டிஎன்ஏவை படித்தீங்கன்னா நீங்கள் தாய் வழி வரலாறை படிக்கலாம். ஒய் குரோமோசோம் ஆண்கள் மூலமாக வருது, இதை படித்தீங்கன்னா அப்பா வழி இதை படிக்கலாம். இப்படி இருந்து இந்த மக்கள் இங்கே வந்து எங்கெங்கே போனாங்க பாருங்கள், இப்படி வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க, இங்கே போய் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே போயிருக்கிறாங்க. இதான் ஒரிஜினல் ஃபேஸ், இப்படி இருந்திருக்கலாம். என்னை பார்க்க வந்த அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், ஏமா அவள் பேர் கிறிஸ்டின், உன் முகத்தை பார்த்தா ஏன் சிஸ்டர் மாதிரி இருக்கனா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள் அம்மாவுக்கு அனுக்கு அமெரிக்காவுக்கு, ஷி வில் பி வெரி ஹாப்பி டு நோ தட் ஐ ரிசம்பிள் லைக் அ ஏன் சிஸ்டர் உமன் சொல். இப்படி வந்த ஒரு மைக்ரேஷன் ஆஸ்திரேலியாவுக்கு போச்சு, அதனால தான் நமக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் உறவுகள் உண்டு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னொரு மைக்ரேஷன் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆக greatest genetic diversity in the world is in Africa first. அங்கே தான் மக்கள் வந்ததுனால. அடுத்தது அவங்க வெளியே வந்து நுழைஞ்ச இடம் இந்தியா ஜாஸ்தி, அதனால இந்தியாவில் மேக்ஸிமம் அடுத்த அந்த டைவர்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் அதை நம்ம 6000 காஸ்ட்டு இது இப்படி எல்லாம் பிரித்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது, தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதை கூட நீங்கள் நல்லா ஒன்றுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் எவனோ வந்து ஒரு ராங் ஐடியாவில் புழிச்சு விட்டுட்டு மித்தாலஜி வருது பாருங்கள். இப்போது எப்படி நீங்கள்லாம் வந்தோன்னு சொல்லி மேலேயும் கீழேயும் போட்டு விட்டுட்டு அந்த ஐடியாலஜி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதிலிருந்து ஒரு லாபம் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே இதுவே நம்ம மைண்டை பாய்சன் ஆக்கிடுது. இங்கேருந்து வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஆஃப்ரிக்கா போனாங்கன்னு சொன்னால் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு மக்கள் ஆஸ்திரேலியன் அபாலஜின்னு சொல்கிறோம், இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் விருமாண்டி ஆண்டி தேவர், விருமாண்டிக்கிட்ட ஒரு ஒய் குரோமோசோமில் ஒரு இது ஜீனை படித்தீங்கன்னா அது இவர்கிட்டையும் இருக்குது. இதை தான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிச்சையப்பன் ப்ரொஃபஸர், பிறகு யூஎஸில் இருக்கிற ஒரு குரூப் படித்தது. முன்னாலே சஸ்பெக்ட் பண்ணாங்க மக்கள் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போயிருக்கலான்னு சொல்லி அந்த உறவுகள் இன்றைக்கி இருக்குது. ஆஃப்ரிக்காவில் இருந்த மக்கள் வெளியே வந்தப்போ அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா ஏறக்குறைய இந்த பீரியடில் ஒரு 80,000 இயர்ஸ்க்கு முன்னால் வெளியே வராங்க, இந்தியாவுக்குள்ளே ஒரு 60,000 இயருக்குள்ளே உள்ளே வராங்க. இப்போ யார் இந்தியன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னென்னமோ பார்க்கலாம் இதில், இவர் இவங்க இந்தியனா இவர் இந்தியனா இவர் எல்லாரும் இந்தியன் தான். இதில் எந்த ஏரியாவை நீங்கள் போய் பார்க்குறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. நீங்கள் இதை பிரித்து வைக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு ப்ரெஜுடிஸ் வேணும், பவர் பாலிட்டிக்ஸ் வேணும், ரிலீஜன் வேணும். ஒரு காலத்தில் மக்களை பிரித்து வச்சாங்க இப்படி 1900ஸில், ஆரியன், காக்கசாய்ட், ஆஸ்ட்ரலாய்ட், மாங்கலாய்ட். இப்போ யாரும் நம்புறது கிடையாது, எந்த ஜெனட்டிஸ்ட்டும் நம்புறது கிடையாது, எந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டும் நம்புறது கிடையாது. ஏன்னு கேட்டால்
டீட்டெயில்டாக ஜீனெல்லாம் படித்ததுக்கு அப்புறம் பார்த்தா எந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்மால் வித்தியாசம் வெளியே பார்க்குறதுக்கு தெரியுத கண்டி உள்ள வித்தியாசம் வேரியேஷன் கிடையவே கிடையாது. அதனால் நம்ம எல்லாம் ஒரு மக்கள் தான். இந்தியர் ஒரு இனமா? இல்லை, அப்சல்யூட்லி மிக்ஸ்ட் அப் பீப்புள். நம்ம ரேஸ் கிடையாது, நம்ம எத்னிக்னு சொல்லலாம். நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரங்க, நீங்கள் உத்தரப்பிரதேஷ்லேருந்து வரீங்க, நீங்கள் எத்னிக் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கன்னு சொல்லலாம். உங்கள் ட்ரெஸ்ஸில் வித்தியாசம் இருக்குது, உங்கள் மொழியில் வித்தியாசம் இருக்குது, உங்கள் சாப்பாடில் வித்தியாசம் இருக்குது. அந்த எத்னிக் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குன்னு சொல்லலாம கண்டி. நீங்கள் வேறு ரேஸு, நான் வேறுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இந்தியா ஹைலி மிக்ஸ்டு. ஹைதராபாத்தில் சிசிஎம்பியில் ஸ்டடி பண்ணாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியர்களை ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் அப்படின்னு பிரிக்கலாம், ஏன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன் பிரிக்கலாம். ஒரு காலகட்டத்தில் ஒரு ரெண்டு கும்பல் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகி இன்றைக்கி வந்தது தான். அது ஒரு தியரி. அது மட்டும் கிடையாது, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மைக்ரன்ஸ் அண்ட் தே ஆர் மிக்ஸ்ட். இந்தோ யூரோப்பியன்ஸ்னு ஒரு குரூப் வராங்க, ட்ரெவிடியன்ஸ்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, திபெத்தோ பர்மன்னு ஒரு குரூப் வராங்க, ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் பேசுகிற முண்டாரி குரூப் வராங்க, போகிறாங்க வராங்க. அதுக்கு பின்கால கட்டத்தில் கடந்த 2000 வருஷத்தில் இன்னும் நிறைய மக்கள் வராங்க, மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்தியா இஸ் அ ஹைலி மிக்ஸ்ட் பாப்புலேஷன். இவர் முண்டா லாங்குவேஜ் பேசுகிறவர், அவர் பேர் புரான் சிங் முண்டான்னு சொல்கிறார். நான் கேட்டேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொன்னால், புரான் சிங் முண்டா ஃப்ரம் ஹெப்ராம். அவர் ஊரோடு சேர்த்து தான் சொல்கிறாரு. என்ன வித்தியாசம் எனக்கும் அவருக்கும்? என்ன மாதிரி அவர் காலையில் போய் படிச்சிருந்தா இங்கே நின்று பேசிக்கிட்டு இருப்பார் உங்ககிட்ட, அவ்வளோதான். வேறு ஒரு வித்தியாசமும் கிடையாது. இது என் பையன், நான், எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா. அவர்கிட்ட ஒய் குரோமோசோம் தான் எனக்கு வந்து, எங்கள் அப்பாவுக்கு வந்து, இவனுக்கு வந்து, இவனுக்கு வந்துருக்குது. ஒய் குரோமோசோம் அவங்க அம்மாக்கிட்ட இருந்து வராது. இது என் மக, அவளுக்கு இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா அவங்க அம்மாக்கிட்ட இருந்து வந்துச்சு. இவங்களுக்கு அவங்க அம்மாக்கிட்ட அப்படியே போகுது, அது எங்கேயோ யூரோப்பில் போய் நிற்குது. அதை படிக்க முடியுமா அந்த வரலாறை? இவர்கிட்ட போய் டிஎன்ஏவை கொடுத்தோம்னா படிக்க முடியும். நான் டெஸ்ட் பண்ணேன், 1,7,42,652 பேர் இது வரைக்கும் படிச்சிருக்காங்க டிஎன்ஏவை. அந்த மாதிரி நிறைய இடத்துல இப்போ படிக்கிறாங்க, இதை விட இந்த நம்பர் ஜாஸ்தி ஆகிருக்கும். நான் என் டிஎன்ஏ கொடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அவர்கிட்ட, என்னுடைய உறவுகள் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மா அம்மா இங்கே இருந்தாங்களாம். எப்போ? 50,000 வருஷத்துக்கு முன்னால். அந்த அம்மாவனுடைய பரம்பரை தான் நான் இங்கே இருக்கிறேன். என்னுடைய மைட்டோகாண்ட்ரியா வச்சு அதை கண்டுபிடிக்கிறாங்க. என் பரம்பரையில் வந்த அந்த மாதிரி தாய்மார்கள் எங்கே இருக்காங்கன்னா, இங்கே எல்லாம் இருக்கிறாங்க. அந்த 50,000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அந்த ஒரு பெண்ணினுடைய மைட்டோகாண்ட்ரியா கேரி பண்ணுற விமன் இங்கே எல்லாம் இருக்காங்க, இன்க்ளூடிங் சவுத் அமெரிக்கா. என் தந்தை வழி இப்படி போகுது. ஒரு மியூட்டேஷன் இருக்குது என்கிட்ட, என் ஒய் குரோமோசோமில். அதுக்கு பேர் HM52 சொல்கிறாங்க. அந்த மியூட்டேஷன் வந்து ஒரு 25,000 வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்குது. அப்படின்னா ஒரு 1,000 ஜெனரேஷனுக்கு முன்னால் நடந்த அந்த மியூட்டேஷன், அந்த ஒய் குரோமோசோம் எங் அப்படியே வந்து என்கிட்ட இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற காஸ்ட்டை பற்றி இந்த ஒய் குரோமோசோம்லாம் படித்தாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது என்கிட்ட ஒரு மியூட்டேஷன் சொன்னேன் இல்லை, இந்த 1,000 ஜெனரேஷனுக்கு முன்னால் எங்கள் தாத்தா வழியாக வந்த ஒரு மியூட்டேஷன் H1 சொல்லி. அந்த H1 மியூட்டேஷன் வேறு யார் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா, இவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இவங்ககிட்ட எல்லாம் இருக்குது, இவங்ககிட்டலாம் இருக்குது, இவங்ககிட்டலாம் இருக்குது. இந்த ஐயங்கார் இருக்கார் பாருங்க, இங்கே ஒரு பறவர் இருக்கார் பாருங்க, இங்கே ஒரு காடர் இருக்கார் பாருங்க, அப்புறம் நான் இருக்க பாருங்க, எங்கள் எல்லாருக்கும் ஒரே தாத்தா தான். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இப்படி பிரித்து 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 போட்டுட்டு, நீ வேறு ஜாதி, நான் வேறு ஜாதி, நீ ஒரு கேஸ்ட் இப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது கொஞ்சம் வெளிச்சம் வரல. இது பாருங்க, ஒரு இதை ஹெச் சொன்னேன் நான், இந்த ஹெச் வந்து இந்த கேஸ்ட்லேயும் இருக்குது, அதே ஹெச் இந்த கேஸ்ட்லேயும் இருக்குது, இந்த கேஸ்ட்லேயும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று இந்த கேஸ்ட்டில் இருக்கிறவங்கலாம் ஹெச் கிடையாது, இன்னொருத்தர் தாய் வழியாக தகப்பன் வழியாக வந்திருப்பலாம். ஒரு கேஸ்ட்டுன்னு சொல்கிற குரூப்பினுடைய ஆண் மக்கள் வேறு வேறு ஏன்சிஸ்டர்கிட்ட வேறு வேறு காலத்திலிருந்து ஒய் குரோமோசோம் வந்திருக்கும். இப்போ இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கிற போன் எடுத்து படிக்கிறாங்க. சிசிஎம்மில் தங்கராஜன் ஒரு தம்பி லாயலா காலேஜில் படித்த ஒரு ஒருத்தர் இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு மாதம்னு சொன்னார், 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே இந்த ரிசல்ட் வெளியே வரும். அப்போ வந்து இந்துஸ் வேலி சிவிலைசேஷனில் சிந்து விளைவு நகரத்தில் இருந்த மக்களினுடைய ஜெனட்டிக்ஸ் எங்கேருந்து வந்தவங்க, என்னென்ன உறவுகள்னு சொல்லி படிக்க முடியும். இவருடைய டிஎன்ஏவை படித்தாங்க ஹிட்லர்,
அவருடைய டிஎன்ஏவை படித்து பார்த்தா அவருக்கு ஜூவிஷ் ஆன்செஸ்ட்ரி இருக்குது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவருடைய பரம்பரையில் யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. கடைசியில் அந்த யூதர்களை போட்டு அவர் 6 மில்லியன் பீப்புளை போட்டு கொலை பண்ணார், சாக அடித்தார். ஏன்னா அவங்கள ஒரு இன்ஃபீரியர் ரேஸ் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு பண்ணது. ஒரு 10,000 வருஷம் 12,000 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் துவங்குச்சு. அந்த அக்ரிகல்ச்சர் துவங்கினப்போ தான் இந்த மாதிரி வீடுகளும் சர்ப்ளஸும் இப்படி அதெல்லாம் வந்து ஆரம்பிச்சுது. அதிலிருந்து வந்தது தான் சிவிலைசேஷன். இன்றைக்கு எங்கே இங்கே துவங்கினமோ அந்த லூக்கா சொன்ன பாருங்கள், ஒரிஜினல் ஆர்கனிசம் பிறகு பிளான்ஸ் எல்லா குரூப்பும் எங்கேயோ வந்து கடைசியில் வந்த இந்த ஹியூமன் பீயிங் இன்றைக்கு போஸ்ட் ஹியூமன் ஃப்யூச்சரில் இருக்கிறோமோ. இது வரைக்கும் அவ்வளோ தூரம் வந்தோம், இன்றைக்கு ஏதோ ஒரு காரணக்கட்டத்தினால நம்மளுடைய அறிவியல் திறமையும் கூர்மையும் டெக்னாலஜியும் சயின்ஸும் டெவலப் பண்ணதுனால இவ்வளோ வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுடைய பிரெயினை ஈக்குவல் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்ன்றாங்க. வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் இன்றைக்கு 90% ஆஃப் த சயின்டிஸ்ட் ஆர் லிவிங். உலகத்தில் இருந்த எல்லா சயின்டிஸ்டையும் எண்ணி பார்த்தீங்கன்னா 90% இன்றைக்கி இருக்கிறாங்க. பல விதத்தில் நம்மளுடைய டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த இடத்துலேருந்து திடீர்னு இட்ஸ் ஷூட்டிங் அப். பெரியார் என்ன சொன்னார், லெட் அஸ் ஜாயின் அண்ட் ஸ்ட்ரென்தன் த ரேங்க்ஸ் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் ஆஃப் த நியூ வேர்ல்ட். இட் இஸ் ஃபார் த யூத் அண்ட் ரேஷனலிஸ்ட் டு பெஸ்டோ தர் தாட்ஸ் எனர்ஜி அண்ட் எஃபர்ட்ஸ் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் எ நியூ வேர்ல்ட் டு கம். அந்த நியூ வேர்ல்டுனுடைய பிரிங்கில் தான் இன்றைக்கி நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். பிரெயின் இப்படி வளர்ந்துருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் எல்லாம் பெருசாகி பெருசாக இருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஹியூமன் பிரெயின் இன்றைக்கி என்ன செய்யுதோ அதே இன்டெலிஜென்ஸை இன்னும் ஒரு 20 வருஷத்தில் இப்போ அதுக்குள்ளே கம்ப்யூட்டரில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி டெவலப் ஆகுது. இது வரைக்கும் இந்த எவல்யூஷனில் நடக்காத விஷயங்களே இப்போ நம்மளால் பண்ண முடியுது. இது ஒரு ஒரு ஆக்சுவல் ரேபிட், கிரீன் கலர் ரேபிட். இந்த ஆள் பேர் எட்வார்டோ காக்குன்றவர், ஒரு ஆர்டிஸ்ட். இவர் பிரேசிலில் இருக்கார். அவர் என்ன சொன்னார், நான் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன், எனக்கு ஒரு க்ரீன் ரேபிட் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு க்ரீன் ரேபிட்னுடைய செல்ஸ் எடுத்து அந்த செல்லுக்குள்ளே ஒரு டிஎன்ஏவை மாற்றி அதுக்குள்ளே ஒரு ப்ரோட்டீனை போட்டாங்க. ஜிஎஃப்னு சொல்லுவாங்க, க்ரீன் ஃப்ளோரசன் ப்ரோட்டீன்னு சொல்லி அந்த ப்ரோட்டீன் அதனுடைய செல்லில் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, அதனால் இது க்ரீனாக இருக்குது. அல்ட்ரா வயலட் லைட்டை போட்டிங்கன்னா எவல்யூஷனில் இதுக்கு முன்னால் நடந்ததே கிடையாது. நேச்சுரல் தான் செலக்ட் பண்ணிச்சு, நேச்சுரலாக தான் மியூட்டேஷன் ஆச்சு கண்டு இந்த மாதிரி ஒரு ஜீனை கொண்டு போய் உள்ளே போடுற டெக்னாலஜி கிடையாது. இது ஒரு அட்வான்ஸ்மெண்ட். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ஆர்டினரி செல்லை எடுத்து ஒரு முட்டையில் இருக்கிற நியூக்ளியஸை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஆர்டினரி செல்லை போட்டு ஒரு கோட்டை கொண்டு வந்துட்டார் இவர். க்ளோனிங் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி கோட்டை க்ளோன் பண்ணமுன்னா ஹியூமன் பீயிங்கை க்ளோன் பண்ண முடியுமா? அப்சல்யூட்லி பாசிபிள். கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துச்சுன்னா, உங்களுக்கு காசு கொடுத்தாங்கன்னா பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆளுங்க ரெடியாக இருக்கிறாங்க. செல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லி. ஸ்டெம் செல்ஸை எடுத்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல்ஸை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். நீ இதை போன் பண்ண சொல்கிறியா, இல்லை மசில் பண்ண சொல்கிறியா, இல்லை ஒரு நியூ பேபி கொண்டு வர முடியுமா? அந்த டெக்னாலஜி இன்றைக்கி இருக்குது. நீண்டர்த்தால் நமக்கு முன்னால் ஒரு மனுஷர் இருந்து அழிஞ்சு போயிட்டாங்க. அவருடைய நீண்டர்த்தால் ஜீன் கூட என்கிட்ட இருக்குது. என்னுடைய ஏன்செஸ்டர்ஸ் நீண்டர்த்தாலோட மேட் பண்ணியிருக்காங்க, உங்ககிட்டயும் இருக்குது. அத்தனை இந்தியன்ஸுக்கும் நீண்டர்த்தால் ஜீன்ஸ் 1% கீழே இருக்குது. அந்த அழிஞ்சு போன நீண்டர்த்தாலினுடைய போன் இது. அந்த போனில் இருக்கிற டிஎன்ஏவே இன்றைக்கி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அந்த டிஎன்ஏவையும் நம்மளுடைய டிஎன்ஏவும் கம்பேர் பண்ணி டிஃப்ரென்சஸ் என்ன, சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தாச்சு. அப்படின்னா அந்த டிஎன்ஏவை வச்சுக்கிட்டு புதுசாக டிஎன்ஏவை சிந்தசைஸ் பண்ணி இன்னொரு எக்குக்குள்ளே போட்டு ஒரு தாய் கிட்ட வச்சு இதே மாதிரி ஒரு நீண்டத்தால் பின்னால் கொண்டு வர முடியும் டெக்னிக்கலி. இந்த நீண்டத்தால் இங்கே இருக்கிறாங்க, அவங்களோட ஹைப்ரிடைஸ் பண்ணி வந்த மக்கள் தான் இந்தியன் மக்கள். ஒரு ஃப்ராக் அழிஞ்சு போச்சு, அந்த ஃப்ராகினுடைய டெட் மெட்டீரியல் லெபார்ட்டரியில் இருக்குது, அதிலிருந்து எடுத்து ஒரு ஃப்ராகை உயிரோடு கொண்டு வந்தாங்க. அது கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருந்துச்சு. அதுக்கு பேர் லாசர் ப்ராஜெக்ட்னு சொல்லி. நியண்டர்த்தால், அழிஞ்சு போன டோடோ பேர்ட், அழிஞ்சு போன மேமத், இது எல்லாத்தையும் திருப்பி உயிரோடு கொண்டு வர முடியும் அப்படின்ற டெக்னிக் இருக்குது. நியண்டர்த்தாலை க்ளோன் பண்ணி வந்தால் ஏறக்குறைய ஒருவேளை நியண்டர்த்தால் ஸ்கூல் பேபி இந்த மாதிரி இருக்கும். ஸ்கூலில் சேர்ப்பீங்களா? இல்லை நியூண்டர்த்தால் வேறு ஸ்பீஷீஸு, நாங்கள் ஹோமோ சாப்பியன்ஸு, அவங்க ஹோமோ நியூண்டர்த்தால்ன்னு சொல்லுவீங்களா?
அதை விட முக்கியம், ஏன் இந்த டெக்னிக் நமக்கு எப்படி இந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்துச்சு? இந்த போனுக்குள்ளேருந்து ஒரு இந்த கேவுக்குள்ளேருந்து ஒரு சின்ன போன் எடுத்தாங்க, இதோ பாருங்கள் உருண்டு போன், அதில் இருக்கிற டிஎன்ஏவை இன்றைக்கி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க, டெனிசோவன் போன். இன்றைக்கி கஸ்டம் ஜீன் சிந்தசிஸ் இந்த கம்பெனிக்கிட்ட போனீங்கன்னா க்ளோன் பண்ணி கொடுக்குறாங்க. 19 பேஸ் பேர், டிஎன்ஏ பேஸ் பேர், $149 கொடுத்தீங்கன்னா ஒரு ஜீன் பண்ணி கொடுக்குறாங்க இன்றைக்கி. ஸோ டெக்னாலஜி ஸோ அட்வான்ஸ்ட், சிந்தட்டிக் பயாலஜின்னு பேரே ஒரு புது டிசிப்ளின் வந்திருக்கு இன்றைக்கி. சின்ன சார் டார்வின் சொன்னார், ஃப்ரம் ஸோ சிம்பிள் அ பிகினிங் நியூ ஸ்பீஷிஸ் எவால்வ் ஆச்சுன்னு. அந்த பிகினிங் எப்படி ஆச்சுன்னு அவர் சொல்லலை. இன்றைக்கி புது பாக்டீரியா சிந்தசைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரேக் வென்டர்ன்றவர் மைக்ரோ பிளாஸ்மா மைக்காய்டுன்னு சொல்லி 473 ஜீனை உள்ளே போட்டு, ஆர்டிஃபிஷியலாக சிந்தசைஸ் பண்ண ஜீனை போட்டு பாக்டீரியா உண்டு பண்ணியிருக்காங்க. அந்த பாக்டீரியா இன்றைக்கி மல்டிப்ளை பண்ணுது. பெரியார் என்ன சொன்னார், ஒரு புக்லெட் போட்டார் இல்லையா, இனி வரும் உலகம். இன்றைக்கி அவர் இருந்தார்னா இந்த கம்ப்யூட்டரை அவர் தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பார், அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருப்பார், உலகத்தில் எங்கே கொண்டு போகிறோன்னு சொல்லி. கம்பி இல்லா தந்தி சாதனம் ஒவ்வொரு சட்ட பையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி 74 வருஷத்துக்கு முன்னால் எழுதுகிறார். ரேடியோ ஒவ்வொரு தொப்பியிலும் அமைக்கப்பட்டிருக்கும், அவன் இன்னும் கொண்டு வரலை. உருவத்தை தந்தியில் அனுப்பும்படியான சாதனம் எங்கும் மலிந்து ஆளுக்கால் உருவம் காட்டி பேசி கொள்ளத்தக்க சௌகரியம் ஏற்படுமா? இங்கே தம்பி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கு அதுக்கு இதுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மேற்கண்ட சாதனங்களால் ஒரு இடத்தில் இருந்து கொண்டே பல இடங்களில் உள்ள மக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க சாத்தியம். அப்போ கூட கல்வி தான் வேணுமா? முக்கியம். 74 வருஷத்துக்கு முன்னால் த மேன் இஸ் ப்ரெடிக்டிங் த வேர்ல்ட் தட் வி ஆர் லிவிங் இன் டுடே. உணவுகளுக்கு பயன்படியான உணவு சத்து பொருள்களாக சுருக்கப்பட்டு ஒரு வாரத்திற்கு ஒரு சுப்பியில் குப்பியில் அடங்கக்கூடிய உணவு ஏற்பட்டுவிடும். சின்ன சின்ன கேப்சூல் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கு மார்ஸுக்கோ வெளிநாட்டுக்கோ போகணும்னு சொன்னோம்னா அந்த மாதிரி தான் கொண்டு போக முடியுமான்னு சொல்லி நாசாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் சாப்பாட்டையும் தூக்கிட்டு போக முடியாது 3 வேளைக்கு சாப்பிட்றதுக்கு. பட் அவ்வளவுக்கும் தேவையான சாப்பாடை ஒரு சின்ன சின்ன துண்டாக பிஸ்கட் பண்ண முடியுமான்னு இன்றைக்கி பண்ணிக்கிட்டு டெக்னிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ட்ராவல் பண்ண போகிறாங்க. மனிதனுடைய ஆயுள் 100 வருஷம் என்பது ரட்டிப்பானாலும் ஆகலாம், இன்னும் மேலே போனாலும் போகலாம். ஒரு சின்ன ஒரு ஓம் ஒன்று இருக்குது, அந்த ஓம்பு ரொம்ப ஜெனட்டிக் எக்ஸ்பீரிமெண்ட் நிறைய பண்ணுவாங்க. அந்த ஓமனுடைய லைஃப் எக்ஸ்பென்சே டபுள் ஆக்கிட்டாங்க இப்போ ஏற்கனவே. பெரியார் அந்த காலத்தில் சொல்கிறாரு, மனுஷனுக்கு கூட ஒரு காலத்தில் நடக்கலாம். ஆண் பெண் சேர்க்கைக்கும் குழந்தை பெறுவதற்கும் சம்பந்தம் இல்லாமல் செய்யப்பட்டோம், டெஸ்ட் யூப் பேபி.